بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே கடவுள் என்றால் யார் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கை சீராக செம்மையாக அமைவதற்கு இந்த கேள்விக்குரிய விடையை சரியாக புரிந்து கொள்வதுதான் தீர்வாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் உலகில் நடக்கின்ற எல்லா விதமான அக்கிரமங்களுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் என்றால் யார் என்பதை விளங்காமலேயே கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் தான் காரணம். நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம், கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு 1% 2% பேர் கூட கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையில இருக்க மாட்டார்கள். 95% மக்கள் கடவுள் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடவுளை நம்புகிற மக்களையும் கடவுளை நம்பாத மக்களையும் நீங்கள் எதை போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுளை நம்பக்கூடிய மக்களிடம்தான் அதிகமான தீமைகள் மலிந்து கிடப்பதை நீங்கள் பார்க்கலாம். கடவுளை இல்லைங்கிறான அவனிடத்தில் காணப்படக்கூடிய பண்பாடுகள், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மை, இதெல்லாம் கடவுள் இருக்கிறான் என்று நம்புகிறாங்களே அவங்கள்ட்ட குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனா உண்மையில் அவங்கள்ட்ட நிறைய இருக்கணும். யார் கடவுளை நம்புகிறார்களோ அவங்கள்ட்ட தான் எல்லா நற்பண்புகளும் நிறைந்திருக்க வேண்டும். ஆனா நடைமுறையில பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கையில யாரு அதிகமாக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட தான் அதிகமான தவறுகள் நிகழ்கிறது, அதிகமான அநியாயங்கள் செய்கிறார்கள், அதிகமான கொடுமைகள்ல ஈடுபடுகிறார்கள் என்பதை நம்ம நடைமுறையில பார்க்கலாம். ஊழல்ல மாட்டிக்கொண்டவர்கள் நீங்க எடுத்து பாருங்க, 99% கடவுளை நம்புறவனா தான் இருப்பான். சட்டவிரோதமா ஆட்சி பண்ணக்கூடியவர்களை எடுத்து பாருங்க, 99% கடவுள் நம்பிக்கை உள்ளவனாகத்தான் இருப்பான். சட்டம் ஒழுங்கை மீறக்கூடிய அதிகாரிகளை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க 99% கடவுளை நம்பக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப கடவுளை நம்பக்கூடிய மக்கள் உண்மையில் நல்லவங்களாக இருக்க வேண்டும், கடவுளை நம்பாதவர்கள் கெட்டவங்களாக இருக்க வேண்டும். ஆனா நடைமுறையில பார்த்தோம் என்று சொன்னா, கடவுளை நம்புறவர்கள் அதிகமாக கெட்டவர்களாகவும் கடவுளை நம்பாதவர்கள் அதை விட அதிகமா நல்லவங்களாகவும் இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் என்றால், அதுக்கு என்ன காரணம்? கடவுளை நம்புறா எப்படி நம்பணுமோ அப்படி நம்பவில்லை. கடவுளை சரியாக கண்டுபிடிக்காத காரணத்தினால், கடவுள் இல்லாததையெல்லாம் கடவுள் என்று நினைக்கிற காரணத்தினால், கடவுளுடைய ஆற்றலையும் இலக்கணத்தையும் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் மனிதன் ஆளாகி நிற்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இப்ப கடவுள் என்று ஒருவனை நம்புவதாக இருந்தால் அதுக்கு சில இலக்கண தகுதி வேணும். கடவுளுக்குரிய முதல் தகுதி என்ன தெரியுமா? கடவுள் என்று சொன்னால் அவன் படைக்க வேண்டும், படைச்சாதான் கடவுள். எதை படைக்க வேணும்? நாம கூட சிலதை படைக்கிறோம், சோத்தை படைக்கிறோம், சப்பாத்தியை படைக்கிறோம். படைக்கிறேன்னு செய்கிறது, தயாரிக்கிறது. அப்ப நாமளும் சில பொருள்களை, சட்டையை செய்கிறோம், பேனாவை செய்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், எல்லாம் செய்யறது தானே. இதுல இதை படைக்கிறான், இதை படைக்கிறான், காரை படைக்கிறான், கம்ப்யூட்டர் படைக்கிறான், மனிதர்களும் படைக்கிறான். ஆனால் படைத்தல் என்று சொன்னால் அனைத்தையும் எவன் படைக்கிறான் அவன் தான் கடவுளா இருக்க முடியும். நம்மளும் ஒன்று ரெண்டு படைக்குவோம், அனைத்தையும் யார் படைக்கிறானோ, அனைத்து படைப்புகளுக்கும் யார் சொந்தக்காரனாக இருக்கிறானோ அவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அனைத்தையும் அவன் படைக்கவில்லை என்று அனைத்தையும் விட்டுருவோம், குறைஞ்சபட்சம் நம்மளையாவது படைக்கணும். யாரை நீங்கள் கடவுள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ நீங்க தானே அவனை கடவுள் நினைக்கிறீங்க. நீங்க கடவுள் என்று நினைப்பதாக இருந்தால் அவன் உங்களை படைச்சிருக்கணும்.
உங்களை எவன் படைத்தானோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர உங்களை படைக்காதவன், உங்களால் படைக்கப்பட்டவன் ஒரு காலம் கடவுளாக முடியாது. இது எத்தனை பேர் வழங்கி வச்சிருக்கிறான்? கடவுள் என்றா நம்மளையில கடவுள் படைச்சிருக்கணும், நம்ம போய் கடவுளை படைக்க கூடாத, நம்ம படைத்து வைத்துக் கொண்டு அதை கடவுள்னு நினைக்கிறோமே, நம்ம தயாரித்துக் கொண்டு அதை கடவுள்னு நினைக்கிறோமே, நம்மளே எல்லாம் யார் படைத்திருக்கிறானோ அவன் தான் கடவுளா இருக்கணும், இருக்க முடியும், அவனுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தனை கடவுளாக ஏற்றுக்கொள்வதில் தான் அர்த்தம் இருக்கிறது. இத நிறைய பேர் வழங்கியிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஒரு கத்திரிக்காயை பிடிச்ச கடவுளுங்கிறான், தேங்காயை பிடிச்ச கடவுளுங்கிறான், மாங்காயை பிடிச்ச கடவுளுங்கிறான், மரத்தை கடவுளுங்கிறான், சூரியனை கடவுளுங்கிறான், சந்திரனை கடவுளுங்கிறான், அப்ப கடலை கடவுளுங்கிறான், மண்ணை கடவுளுங்கிறான், எதை வேண்டுமானாலும் மனிதன் கடவுள் என்று சொல்கிறான். இதெல்லாம் இவனை படைச்சதா? இந்த மண்ணு நம்மளை படைச்சதா? மரம் நம்மளை படைச்சதா? சூரியனா நம்மளை படைத்தது? சந்திரன் நம்மளை படைத்ததா? இன்னும் சொல்ல போனால் இவனே சில பொருள்களை படைத்து வைத்துக் கொண்டு அதை போய் கடவுளுங்கிறான். இவன் தான் அதை படைக்கிறான், அதை படைச்சு என்ன செய்யறான், இது ஏன் கடவுள் அப்படிங்கிறான். அப்ப நீங்க கடவுளை கண்டுபிடிக்கிற விஷயம் பெரிய விஷயமாயிட்டு, கடவுளை சரியான முறையில தேர்ந்த ஒரு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறீங்க, முதலமைச்சர் அந்த மைக்கை தேர்ந்தெடுக்கலாமா? எல்லாரும் ஓட்டு போட்டு இந்த மைக்கு தான் முதலமைச்சர், நாடு உருப்படுமா, ஆட்சி நடக்குமா? நடக்காது. முதலமைச்சர் சூரியனை தேர்ந்தெடுக்கலாமா? நாட்டுக்கு பிரதமர் தேர்தல், பிரதமர் அவரு மன்மோகன் சிங் ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சு, அத்வானிய இன்னொரு பக்கம் நிப்பாட்டி வச்சு, இன்னொரு பக்கத்துல சூரியனை காட்டி, சூரிய பிரதமர் ஓட்டு போடுங்க, யாராவது போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? போட்டு போயிடலாமே. கடவுளுக்கு வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க, பிரதமரா இருந்துட்டு போறாரு சூரியன், எவனாச்சும் ஓட்டு போடுவானா? சூரியன் சின்னத்துல வேணா போடுவானே தவிர சூரியனுக்கு போட மாட்டான். சூரியன்கிற சின்னத்துல போட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பானே தவிர, எல்லாரும் சூரியனை பிரதமராக்குங்கள், சந்திரனை முதலமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நட்சத்திரத்தை வந்து மந்திரிகள் ஆக்கி கொள்ளுங்கள், எம்எல்ஏ ஆக்கி கொள்ளுங்கள் கேட்டா, ஏடா கூறு கட்டவங்களா இதெல்லாம் ஆட்சி பண்ணுமாடா, இதை எப்படிதான் நீங்க வந்து கடவுளை பிரதமருக்கு வேட்பாளரை நிப்பாட்டீங்கன்னு கேப்பீங்களா இல்லையா? அப்ப உலகத்துல நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் என்ன வழங்கி வச்சிருக்கிறான் கேட்டா, நம்மளை ஆளுவதாக இருந்தால் நம்மளை விட கொஞ்சம் மேல உள்ளவன் ஆள வேண்டும், நம்மளை விட சக்தி கூடுனவன் ஆள வேண்டும், நம்மளை விட திறமை அதிகமா உள்ளவன் ஆள வேண்டும், நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் ஆள வேண்டும், நம்ம தவறு செய்தால் எவனுக்கு தண்டிக்க இயலுமோ அவன் நம்மளை ஆள வேண்டும், நமக்கு தேவையான விஷயங்களை எவனுக்கு செய்து கொடுக்க முடியுமோ அவன் ஆள வேண்டும். அப்ப ஒரு நாட்டு ஆள்வதற்கு, ஒரு மாநிலத்தை ஆள்வதற்கு என்ன தகுதி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? இன்ன மாதிரி தகுதிகள்லாம் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறீர்கள். அப்படியானால் கடவுளா இருக்கிறோம் மாத்திரம் ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. இந்த உலகத்துல எந்த தகுதியும் இல்லாத ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொன்னா அது கடவுள் போஸ்ட் தான். எறும்ப கூட கடவுளுங்களாம், எலிய கூட கடவுளுங்களாம், நாய கூட கடவுளுங்களாம், பன்னிய கூட கடவுளுங்களாம். கடவுளுக்கு என்ன தகுதி? ஒரு தகுதியும் இல்லை, அதான் கடவுள். இப்படி விளங்கி வைத்திருப்பார்களே ஆனால் இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி மனுஷனை நல்லவன் ஆக்கும், எப்படி அவனை நல்வழியில செலுத்தும், அவனுக்கு நேரான பதவி எப்படி காட்டும்? அப்ப கடவுள்னா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னவென்று சொன்னால், கடவுள்ங்கிறவன் படைத்தவனா இருக்க வேண்டும். திருமறை குரான் அப்படித்தான் சொல்கிறது. அவமை எகுளுக்கு கமல்லா எகுளுக்கு, படைச்சவன் படைக்காதவனை போன்றவனா, படைச்சவனும் படைக்காதவனும் சமமா என்று திருமறை குரான் உலக மக்களை பார்த்து சொல்கிறது. அப்ப நீங்கள் ஒருவனை கடவுள் என்று நம்புவதாக இருந்தால் எப்படி நம்பனே? இந்த சூரியனை எவன் படைத்தானோ, சந்திரனை எவன் படைத்தானோ, என்ற கோள்களை எவன் படைத்திருக்கிறானோ, ஆகாயத்தை அண்ட சராசரங்களை பிரபஞ்சங்களை எவன் படைத்திருக்கிறானோ, இந்த கேலக்சியை எவன் படைத்திருக்கிறானோ, எண்ணற்ற இந்த யூனிவர்ஸை எவன் படைத்திருக்கிறானோ, அதுல இருக்கக்கூடிய நம்மை எவன் படைத்திருக்கிறானோ, நம்ம வாழக்கூடிய பூமியில எண்ணற்ற பொருள்களை எவன் படைத்திருக்கிறானோ, அவன் ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இப்படி நம்பணும் சொன்னா அந்த கடவுள் மேல நமக்கு ஒரு அச்சம் வரும், அந்த கடவுள் மேல ஒரு மரியாதை வரும், அந்த கடவுளுக்கு அஞ்சு நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் ஏற்படும். நம்ம இதை பிடிச்ச கடவுள் நம்மளை இது நம்மளை என்ன பண்ணு நமக்கே தெரியும். இந்த கடவுள்ங்கிறோம், கோபம் வந்தா தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிடலாம். அப்ப நம்ம இதுக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். எப்ப பயப்படுவோம்? நாம யாரை கடவுள் என்று நினைக்கிறோமோ அவன் தான் உங்களுமே படைச்சவன்,
இவ்வளவு பொருள்களையும் படைக்கக்கூடிய அளவுக்கு அவன் சூப்பர் பவராக சர்வ சக்தி மிக்கவனாக இருக்கிறான். இப்படி நம்பக்கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கை உலகத்தில் கடவுள் நம்பிக்கையாளர்கள்ட்ட 90% பேரிடத்தில் இல்லை. கடவுளை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள், எதையோ கடவுள் என்று நினைக்கிறார்களே தவிர கடவுளை கடவுள் என்று அவர் நம்பவில்லை. அதனாலதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கெட்டவனா இருக்கிறான். காரணம் என்ன? பேருக்குத்தான் இவன் கடவுளை நம்புறானே தவிர உண்மையில கடவுளை நம்பவில்லை, எதையோ கடவுள் என்று தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடவுள் என்று ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவன் நம்மை படைத்தானா, நம்மால் படைக்கப்பட்டானா, அல்ல எதையாவது படைக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறதா என்று பார்த்து சோதித்து அறிந்து, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரை சர்வசக்தனை நம்ம கடவுள் என்று நம்ப வேண்டும். இவன் தான் உங்களுடைய கடவுள். யார் கடவுளே? குவல்லதி பிஸ்ஸமாய் இலாகும் பில்லார்ந்து இலாகும், அண்ட சராசரங்கள் அகிலத்துக்கும் அவன் தான் கடவுளாக இருப்பான், நீங்கள் வாழுகிற பூமிக்கும் அவன் தான் கடவுளாக இருப்பான். இப்படி அனைத்தையும் எவன் படைக்கிறானோ அவன் கடவுள். இதை இஸ்லாம் அற்புதமா நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பொருளை போய் கடவுள்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது ஒரு எல்கேஜி மாதிரி, நமக்கு ஒரு பாடல் பாட மாதிரி, அதுலயே நமக்கு சொல்லி தந்துடுறாங்க கடவுள்னா இப்படிப்பட்டவன் தான் கடவுள். இதனால நம்ம என்ன செய்யறது இல்ல, ஒரு சிலையை பிடிச்சு நம்ம கடவுள்னு சொல்ல மாட்டோம், தகப்பனை பிடிச்சு கடவுள்னு சொல்ல மாட்டோம், தாயை பிடிச்சு கடவுள்னு சொல்ல மாட்டோம், சூரியனை நம்ம யாராவது கடவுள்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நெருப்ப கடவுள்னு நம்ம சொல்லுவோமா? மாட்ட கடவுள்னு நம்ம சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? நமக்கு பேசிக்காக குழந்தையிலேயே பாலர் பாடத்திலேயே நமக்கு விதைக்கப்பட்டது கடவுள் என்றால் படைத்தவன், படைக்கும் ஆற்றல் மிக்கவன், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவன், இவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர இந்த தன்மை இல்லாத யாரும் எதுவும் கடவுளாக இருக்க முடியாது. இது வந்து முதலாவது ஒரு தகுதி. இதுல உலகம் தப்பு செய்கிறது, கடவுளை கண்டுபிடிக்கிறதுல எது வேண்டாம் நான் கடவுளாக ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லி தப்பு செய்கிற காட்சியை பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு கேட்டா, கடவுள் என்று நம்ம ஒன்றை நினைப்பதாக இருந்தால் அந்த கடவுளுக்கு வந்துங்க உயிர் இருக்க வேண்டும், சாவு வரக்கூடாது. கடவுள் என்ன இருக்கனே, கடவுளுக்கு முதல்ல உயிர் இருக்க வேண்டும். அந்த உயிர் நமக்கெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது, ஆடு மாட்டு கூட இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய உயிர் எல்லாம் எப்படி உயிர்? ஒரு 50 வருஷத்து உயிர், ஒரு 60 வருஷத்து உயிர், ஒரு 70 வருஷத்து உயிர், அப்புறம் மூத்தா போயிருவோம், செத்து போயிருவோம். அப்ப கடவுள்னு சொன்னவன் யாரா இருக்க வேண்டும் என்றால் அவன் உயிருள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு சாவு வரக்கூடாது, அவனுக்கு மரணம் வரக்கூடாது. அப்ப இந்த ஒரு அடிப்படையை இன்றைக்கு வந்து கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்களா? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மள மாதிரி எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அவங்க சில தோற்றங்களை ஒரு குறிப்பிட்ட வகையில டிரெஸ் போட்டுக் கொள்கிறார்கள், குறிப்பிட்ட வகையில ஒரு முக அமைப்பை வைத்துக் கொள்கிறார்கள், குறிப்பிட்ட ஒரு கோலத்தில் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள், மற்ற மனிதர்களிடமிருந்து தங்களை வித்தியாசமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். நம்ம எல்லாம் சட்டை போட்டு அவன் சட்டை போட மாட்டேங்கிறான், நம்ம எல்லாம் வகை வகையா வண்ண வண்ண டிரெஸ் போட்டோம்னு சொன்னா அவன் யாருக்கும் முடிக்காத ஒரு கலர்ல தான் டிரெஸ் போடுவேங்கிறான், நம்ம சாதாரணமா சட்டையை போட்டோம்னா அவன் முழங்கால கீழே வரைக்கும் சட்டையை போடுறேங்கிறான், ஜுப்பா போடுறேங்கிறான், நம்ம சாதாரணமா போயிட்டு இருந்தா பெரிய தலைப்பாத்தி தலையில கட்டிக்கிறான். இப்படி நம்மில் இருந்து வித்தியாசமான கோலத்தோடு சில பேர் காட்சி தரும் பொழுது இந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனை போய் கடவுளுங்கிறான். யார கடவுளுங்கிறான்? அட, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதுல வித்தியாசப்பட்டிருக்கிறான்? அவனுக்கு நமக்கு எதுல வித்தியாசம்? டிரெஸ்லதான் வித்தியாசம். நீங்கள் எந்த மனிதனை மகான் என்றும் கடவுள் என்றும் ஞானி என்றும் நினைத்து அவன் அவனிடத்தில் ஆசி வாங்குகிறீர்களோ, அவனுடைய காலில் போய் விழுகிறீர்களோ, அவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறீர்களோ, அவன் பார்த்தாலேயே உங்களுக்கு புண்ணியம் என்று நினைக்கிறீர்களோ, அவனெல்லாம் யார்? அவனிடத்திலே கடவுளிடத்திலே காணப்படுகிற எந்த தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள்? ஒரு தன்மையை நீங்கள் பார்க்கவில்லை. என்னத்தை பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கும் கண் இருக்கிறது. உங்க கண்ணுக்கு என்ன சக்தி இருக்கு அந்த சக்தி தான் அவனுக்கும் இருக்கிறது. உங்க கண்ணுல ஒரு கத்தி எடுத்து குத்துனா கண்ணு குருடா போற மாதிரி அவன் கண்ணுல குத்துனாலும் குருடா போயிருவான். அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு தயார்னு வர சொல்லும் குத்தி காட்டிடுவான், இந்த பாரு இப்ப கண்ணு எங்கடா கேட்போம், எவனா வருவானா? அப்ப நீ யார போய் கடவுளுங்கிறியோ அவன் கண்ணு உன் கண்ணு மாதிரி தான் இருக்கிறது. அவங்க ஓங்கி அரைஞ்சா நமக்கு வலிக்குமா?
இன்னும் கொஞ்சம் கடுமையா அரைஞ்சோம்னா ட்ரம்மு தெரிச்சு போயிருமா, அவனை அரைஞ்சு பார்க்குவோமா? இதுதான் ஏற்படும். உங்களை கன்னத்தில் காதல் அரைஞ்சால் என்ன ரிசல்ட் ஏற்படும்? ரிசல்ட் அவனுடைய காதல அரைஞ்சால் ஏற்படுமா ஏற்படாதா? உங்களை எட்டி மிதிச்சா இப்படி கீழே விழுந்துருவீங்களோ, அதே மாதிரி நீங்கள் யாரை கடவுள் என்று, எந்த மனிதனை கடவுள் என்று நம்புகிறீர்களோ அவனை எட்டி மிதிச்சால் கீழே விழுவானா விழமாட்டானா? விழுவான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1, போன் 0442521522. உங்களுக்கு விஷத்தை கொடுத்தால் எப்படி செத்து போய் விடுகிறீர்களோ, அதே மாதிரி நீங்கள் யாரை கடவுள் என்று நினைக்கிறீர்களோ அவனுக்கு விஷத்தை கரைச்சு வாயில ஊத்துனா சாவானா சாவ மாட்டானா? உங்களுக்கு வைக்கப்படுகிற எந்த சோதனை அவனுக்கு வைத்தாலும் அத்தனை சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படுற விளைவுதான் அவனுக்கு ஏற்படும். அவனுடைய பாடி உடலை பொறுத்த வரைக்கும் அது மனித உடல், மனித உடலுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு தன்மையும் கிடையாது. நல்லா தெரிகிறது இவன் மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி கடவுளுங்கிறானுங்க. என்ன நீ கடவுளை பத்தி புரிந்து கொண்ட இலக்கணம் தான் என்ன? எப்படி அந்த மூளைய கொண்டு எப்படி நீ அடகு வச்ச? படிச்சேங்கிற, பாரட்லாங்கிற, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சேன்னு சொல்றியப்பா, இந்த படிப்பெல்லாம் இதுதான் சொல்லி தருதா? உன் மூளைக்கு வந்து ஒரு மனுஷனை பிடிச்ச கடவுள்னு சொல்லலாம் நம்புறிய? எப்படி உன் மூளை ஏத்துக்கொள்ளுது? நீ எப்படி மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரிதான் இந்த மகான் பெரியார்கள் எல்லாம் மலைஜலத்தை சுமக்கிறான். வயிற்றுக்குள்ள அதானே இருக்கிறது. நீ எப்படி மலஜலம் கழிக்காமல் ஒரு நாளைக்கு இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் அவனுக்கு இருக்க முடியாது. நீ எப்படி சாப்பிடாமலும் குடிக்காமல் இருக்க முடியாதோ அது மாதிரிதான் அவனு சாப்பிடாமலும் குடிக்காமல் இருக்க முடியாது. நீயாவது சாதாரண சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு என்ன செய்வ காலத்தை கழிச்சிட முடியும்? அவனுக்கு வகை வகையான சாப்பாடு தேவைப்படும். நம்மளோட டேஸ்ட் கூட அவனுக்கு பணக்காரன் விடா பார்த்து சாப்பிடுவான். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒருத்தனை பிடிச்சி கடவுளுங்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய அறிவு சொல்லுகிறதா? இதுக்கு பேர் தான் படிப்பா? இதுக்கு பேர் தான் சிந்தனையா? இதுக்கு பேர் தான் பகுத்து அறிவா? அப்ப நான் பகுத்தறி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா, தன்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து இவன் எல்லாம் கடவுளுங்கிறான். கடைசி கடைசியாக அவன் செத்தும் போயிடுறான். யார் செத்து போயிடுறான்? உயிரோட இருக்கிறான் பிடிச்ச கடவுளுங்கிற சர்ரா உயிரோட இருக்கிறாங்கிற இந்த உயிரோட இருக்கிறான எவன் எல்லாம் கடவுள்னு கருதப்பட்டானோ அவன்லாம் உலகத்தில் இருக்கானா? இப்ப போன நூற்றாண்டில் கடவுள்னு நம்பப்பட்டானே அவன் இப்ப எங்க? அதுக்கு முந்தின நூற்றாண்டில் கடவுள் என்று மக்கள் எல்லாம் கொண்டாடினார்களே அவங்க எல்லாம் இப்ப எங்க? ஒண்ணு சாம்பலா போயிருப்பான், இல்லாட்டி மண்ணோடு மண்ணா போயிருப்பான். ஏதாவது தேர் மாவத்து வெட்டி பார்த்தா, தோண்டி பார்த்தா ஏதாவது கிடைக்குமா? அப்ப நீங்க யாரை கடவுள் நினைக்கிறீங்களோ கண்ணு முன்னாடி பார்க்கிறீர்கள். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க சாவான், அதுக்கு முந்தைய செத்து போயும் இருக்கிறாங்க. அப்ப கண்ணு முன்னாடி நல்லா தெரியுது, செத்து போயிருவான்னு தெரிகிறது. செத்து போய் கொண்டிருக்கிறான், அவனு போய் கடவுளுங்கிறீங்க, தெய்வம்ங்கிறீங்க, தெய்வம் என்று போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்க. அப்ப கடவுளை பற்றிய ஒரு பார்வையில இவர்களுக்கு தெளிவில்லாத காரணத்தினால் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கிறார்கள்? முதல் இலக்கணமும் இவனுக்கு தெரியல. கடவுள்னா படைத்துல இருக்கனே, இந்தாலும் நம்மளை படைக்கலையே, இவருக்கு முந்தைய நம்ம இருக்கிறோமே,
இவரே ஒரு தாய் தந்தையர்ல பிறந்தாலும் வந்திருக்கிறாரு. இவர் ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி இல்லையே, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி இல்லையே, ஒரு மகான காட்டுறீங்க நீங்க, மகான் தெய்வம் அவரை போய் கும்பிடுறீங்க. அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடியவர் 200 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாரா, 500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாரா, இருக்கல. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், கடவுள் என்று நம்ம ஒருவரை நம்பக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கணும்னா, அவர் என்றென்றும் நிரந்தரமா இருக்க வேண்டும், என்றென்றும் உயிரோடு இருக்க வேண்டும், அவருக்கு மரணமே வரக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்ம நம்புனா நம்மகிட்ட தப்பு வருமா, நம்ம அநியாயம் பண்ணுவோமா? அப்படியே இப்ப பார்த்தாலும் உயிரோடு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மளை அவன் தான் படைத்தான், அவனை மீறி ஒன்னும் செய்ய முடியாது, அவனுடைய கண்ணுல மண்ணை துவித்து வேற ஒரு காரியம் பண்ண முடியாது. இப்படியான ஒரு நம்பிக்கை கடவுளை பற்றி நம்முடைய உள்ளத்தில் இருக்குமையானால், நம்ம தவறுகள் செய்வோமா, அநியாயங்கள் செய்வோமா, அக்கிரமத்தில் ஈடுபடுவோமா, ஈடுபட மாட்டோம். இன்னும் சொல்ல போனால், நம்ம கடவுள் கடவுள் என்று யாரையெல்லாம் வந்து சித்தரித்தார்களோ அந்த பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகாச்சும் விளங்க வேணாம், ஒன்னு ஊழல்ல மாட்டான், இல்லாட்டி லேடிஸ் மேட்டர்ல மாட்டான், ஜெயிலுக்கு போறான், அது மாதிரியான பல சோதனைகளை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன விளங்குது, இதெல்லாம் மாற்றாத்த மாற்றாமலே விளங்கி கொள்ளலாம், மாற்றினாத்தான் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் உங்களுக்கு கருணை செய்து என்ன பண்றாருன்னு கேட்டா, இவனையா கடவுள் இங்க பாரு ஜெயில இருக்கிறான், இவனையா கடவுள் இங்க பாரு ஊழல் பண்ணிவிட்டான், இவனையா கடவுள் சிபிஐ தேடிட்டு இருக்கிறான், இவனையா கடவுள் போலீஸ்ல தலைமுறை குற்றவாளி அறிவிச்சிருக்கிறான், இவன் ஜாமீன்ல இருக்கிறான் என்று அல்லாஹ் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய காட்டிக்கிட்டே இருக்கிறார். காட்டினாலும் திருந்துறாரு, சரியா இல்ல. கடவுள்னா இவர் தான், இந்த தகுதி உள்ளவர் தான் கடவுள் என்பதை கடவுள் உங்களுக்கு உண்மையான கடவுள் எடுத்து காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார். காட்டிக்கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மனசுல பிடிச்ச கடவுளுங்கிறோம். அதே மாதிரி வந்து உயிரை இல்லாதவற்றை எல்லாம் நம்ம கடவுள் என்று நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல உயிரற்ற பொருள்களை எல்லாம் கடவுள் என்று அன்னைக்கு நம்பினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள் உயிரில்லாத பொருள்களை எல்லாம் கடவுள் என்று நம்பினார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்கிறான், நபிகள் நாயகம் தைரியமாக துணிச்சலாக இந்த கேள்வியை கேட்டார்கள், இதை குர்ஆனும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என்ன பதிவு செய்து வைத்திருக்கிறது, அலஹும் ஐதின், நீங்கள் யாரை கடவுள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா, கை வேண்டுமானால் இருக்கும், அது பிடிக்குமா, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூனபிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா, அல்லாஹ் கேட்கிறான், கால்கள் வேண்டுமானால் கால் மாதிரி நீங்க செஞ்சு வச்சிருக்கலாம், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூனபிஹா, நடக்கின்ற கால்கள் இருக்கிறதா, பிடிக்கின்ற கைகள் இருக்கிறதா, பேசுகின்ற நாவு இருக்கிறதா, இல்ல ஏன் அப்படி நீங்கள் செய்கிறீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், கடவுள் என்று நம்ம ஒருவரை நம்புவதாக இருந்தால் இந்த தகுதி இருக்கிறதா, சாகாமல் என்றென்றும் உயிரோடு இருக்கிறானா, இதை நம்ம பார்க்க தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள், அவங்க மீது அந்த மக்களுக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு பக்தி. இன்றைக்கு மதகுருமார்கள் மீது என்ன பக்தியை மற்ற மக்கள் வைத்திருக்கிறார்களோ அதை விட லட்சோப லட்சோப மடங்கு நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் நாயகத்தின் மீது அன்பு பாசம் பக்தி எல்லாம் வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் இறந்த உடனே இறந்து விட்டார்கள் என்று நம்ப உங்களுக்கு முடியல. நல்லா தெரியும் இறந்து விட்டார்கள் சொல்லி, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க நல்லா தெரிகிறது, சிரிக்க மாட்டேங்கிறாங்க நல்லா தெரிகிறது, எழுந்து உட்கார மாட்டேன் என்கிறார்கள் நன்றாக தெரிகிறது, காலை கை அசைக்க மாட்டேன் என்கிறார்கள் நன்றாக தெரிகிறது. தெரிஞ்சும் கூட என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி நபிகள் நாயகம் எப்படி இறந்து போவாங்க, அவங்க மனசுக்குள்ளேயும் கடவுள்னா சாவலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்களா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் வந்து சாகல, இறந்து போகல, உசுரோடு தான் இருக்கிறார்கள் அப்படி நம்புறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில உரை நிகழ்த்தி, மன்கான யாவது முகமதன், தெரிஞ்சுக்கிறங்க, நீங்க முகமத வணங்க கடவுளாக்க நினைத்தீர்களேயானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பயின்ன முகமதன் கதுமாத், முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள். மன்கான யாவதுல்லாஹ ஃபஹு ஹய்யுன் லா யமூத், நீங்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இப்ப முகமது நபி கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க, அப்புறம் கடவுளுங்கிற
முகமது நபியை கடவுளாக்க அந்த கூட்டம் தயாராக இருந்த பொழுது நபிகள் நாயகத்தினுடைய அடுத்த நிலையில் இருந்த அவர்களுடைய தோழரும் அடுத்த ஜனாதிபதியுமான அபூபக்கர் அவர்கள் மக்களுக்கு என்ன சொன்னார்கள், முகமது எப்படி நீங்க கடவுளுங்கிறீங்க, அவங்க இறந்து போயிட்டாங்களே, இறந்து போனாலும் எப்படி கடவுளுமே, அல்லாஹ் ஒருத்தன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கக்கூடியவன், அப்ப முகமது நபியை கடவுளாக்குவதற்கு அந்த சமுதாயம் ஏமாந்து போக தயாராக இருந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் எச்சரிக்கை செய்து கடவுள் முகமது நபியும் கடவுள் கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே தவிர மனிதர் தானே தவிர நல்ல வழியை காட்டி தந்த ஒரு கைடு வழிகாட்டி தானே தவிர அவர் கடவுள் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணாங்களா இல்லையா, அந்த பாடம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் உங்க தாத்தாவை கடவுள் என்று நீங்கள் சொல்லவில்லை, உங்க தகப்பனார் செத்தமுன படத்துக்கு மாலை போட்டவரை கடவுள் என்று நீங்கள் பூஜிக்காமல் இருக்கிறீர்கள், என்ன காரணம், முகமது நபி அவர்கள் மரணித்த நேரத்திலேயே அவர்களை கடவுள் என்று சொல்லாமல் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றியிருக்கிறான், அதுவும் நமக்கு ஒரு பாடல் பாடமாக ஒரு எல்கேஜி பாடமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் நாம தாய கடவுள்னு சொல்லுவோமா, தகப்பன கடவுள்னு சொல்லுவோமா, செத்து போன யாரையாவது கடவுள்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டேங்கிறோம், எதனால சொல்ல மாட்டேங்கிறோம், முகமது நபியே கடவுள் இல்லை அப்புறம் என்ன வேற யார் கடவுள்ங்கிறது, முகமது நபியையும் நம்மளையும் எவன் படைத்தானோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும், இது கடவுளுக்குரிய தகுதி என்ன, சாகாமல் இருக்கணும், உலகத்தில் எவனாச்சும் சாகாமல் இருக்கிறானா, இல்ல சும்மா கதை விடுவாங்க, இமயமலையில 3000 வருஷமா ஒரு சாமியார் இருக்கான்னு சொல்லுவாங்க, நீ நான் 3000 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த டெஸ்ட் பண்ணியா, அவனை கொண்டு டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது 200-2000 வருஷமா இருக்கிற உடல்னு பாத்தியா, எவனை நேத்து ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு எனக்கு வயசு 3000மா அதை நம்பிட முடியுமா, இப்படி கட்டுக்கதைகள் சொல்ல முடியுமே தவிர எவனால என்ன செய்ய முடியாது, சாகாமல் உயிரோட இருத்தல் என்பது முடியாது, அப்ப சாகக்கூடியவனை எல்லாம் கடவுள் நினைக்கிறீங்களா, இதை கூட சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, இப்படி இஸ்லாம் நமக்கு வந்து கடவுளை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. அடுத்து என்ன, கடவுள் என்று ஒருத்தனை நம்புறதா இருந்தால் அவன் தான் ஆதியா இருக்கணும், கடவுள்னா என்னவா இருக்கணும், அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், இடையில வந்தா கடவுளா இருக்க முடியாது, நல்லா வழங்கிக்கணும், கடவுள்னு சொன்னாலும் என்ன, அகில அண்ட சராசரங்கள் அனைத்து எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துக்கும் முந்தி எவன் இருந்தால் அவன் தான் கடவுள், அப்ப இந்த சூரிய சந்திரன் எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு இப்ப வந்தான்னு சொன்னா அப்ப அதை யாரா படைச்சுன்னு கேள்வி வரும்ல, சூரியன் ஆல்ரெடி இருக்குது, ஒருத்தர் வந்து நான் தான் கடவுளுங்கிறான், சரி நீ தான் கடவுள்ப்பா, இந்த சூரியன் எவன் படைச்சது, பேப்பன் முடிப்பான்ல, அப்ப இந்த சூரியனை படைச்சது யாரு, சந்திரனை படைச்சது யாருன்னு கேள்வி கேட்டால் இவனை காட்ட இயலுமா, இவன் நேத்தான பிறந்தான், இவன் போன நூற்றாவது தானே பிறந்திருக்கிறான், அது இருக்க லட்சம் வருஷமா இருந்துகிட்டு இருக்க, அப்ப கடவுள்னு ஒருத்தனை சொல்றதா இருந்தா அவன் யாரா இருக்கணும், அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், அவனுக்கு முந்தி எதுவும் இருந்திருக்க கூடாது, கடவுள்னா தான் அவன் மட்டும்தான் முதலில் இருந்தான், அவன் தான் இந்த சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், ஆகாயத்தை படைத்தான், அண்டவெளியை படைத்தான், அதற்குள்ள நம்மை படைத்தான், இன்ன பிற ஜீவராசிகளை படைத்தான், மரஞ்செடி கொடி மட்டைகளை எல்லாம் படைத்தான், அனைத்தையும் படைத்தான், ஒண்ணுமே இருக்கவில்லை, அப்ப எதுவுமே இல்லாம அவன் தான் ஃபர்ஸ்ட் என்று யாரை நீங்கள் காட்டுகிறீர்களோ அவன் தான் கடவுளா இருக்க முடியும், இது விளங்கியிருக்கா உலகம், உலகம் என்ன செய்ய, யாரே கடவுள்ங்கிறது, அவன் எப்படிப்பா கடவுளா இருப்பான், அவனே ஒரு தாய் தந்தைக்கு தானே பிறக்கிறான், அடைத்து அவனே ஒரு தாய் தந்தை வயிற்றிலிருந்து பிறந்து வர்றான்னு சொன்னா அதுக்கு முந்தையே அவனுடைய தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களே யார் படைச்சா, அவன் பிறக்கிறதுக்கு முன்னே இந்த பூமி சூரிய சந்திரன் எல்லாம் இருந்துச்சு, அதை யார் படைச்சா, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீர் கடல் காத்து மலை நதி எல்லாமே இருந்தது, அதை யார் படைச்சா, அப்ப நம்ம இதை கூட சிந்திக்க வேணாமா, கடவுளுங்கிறோம், கடவுள் விளையாட்டா வேடிக்கையா, நம்ம கடவுள்னா நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் என்று நம்ப வேண்டும், அப்படிப்பட்டவன் யாரா இருக்கணும் நீங்க நம்பணும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் மட்டுமே இருந்தான், எல்லாம் அழிந்த பிறகு அவன் மட்டுமே இருப்பான், அவனுக்கு முந்தியும் எதுவும் இல்லை, அவனுக்கு பிந்தியும் எதுவும் இருக்காது என்ற தகுதி எவனுக்கு இருக்கிறதோ, என்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் கடவுள், இத விளங்குனா கடவுள்னு சொல்லி எவனாச்சும் ஏமாறுவானாங்க, கடவுள் பேரை சொல்லித்தானங்க மோசடிகள்லாம் நடக்கிறது, கடவுள் பேரை சொல்லிதானங்க கற்பழிப்புகள்லாம் நடக்கிறது, கடவுள் பேரை சொல்லிதானங்க லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் கூட என்ன பண்றான், இந்த கடவுள் பேரை சொல்லித்தானே கம்ப்யூட்டையும் பண்றான், அப்ப இவனுக்கு ஏன் இதெல்லாம் அப்படி இந்த நிலையை எதுக்கு வருகிறது, நம்ம ஒன்றை இதை போய் கடவுள்னு சொல்றோம்னா நம்ம என்ன நினைக்கணும், இதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கேள்வி கேளுங்க, அடிபட்டு போயிடும்,
இத கடவுள் நினைக்கிறீங்க, நினைச்சிட்டு போங்க. எப்ப நினைக்கணும், இதுதான் உலகத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படி கடவுள் சொல்லிட்டு போ. அல்லது சூரியன கடவுள்ங்கறியா சொல்லிட்டு போ. எப்ப சொல்லணும், அதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட்னு சொல்லு. அப்ப நீ அப்பதான் என்ன செய்ய முடியும், அந்த வகையில கடவுள்னு சொல்ல முடியும். அப்ப எதை அகிலத்திற்கே ஃபர்ஸ்ட் என்று உனக்கு சொல்ல முடிகிறதோ அவன் தான் கடவுளா இருக்க முடியும். ஃபர்ஸ்டா இருந்தா மட்டும் பார்த்தா ஃபர்ஸ்டாவும் இருக்கணும், படைத்தும் இருக்கணும், உயிரும் இருக்கணும், ஆற்றலும் இருக்க வேண்டும். அவன் தான் கடவுளை. ஒரு தகுதிக்கு சொல்றேன், திருக்குறான் தமிழாக்கம் பேசியலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை 1, போன் 6569081 வீடியோ விஷன் என் 30 அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகள வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆளித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, ₹8. உங்கள் ஜாத்தகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அப்ப நம்ம கடவுள் என்று இவங்கள் நினைக்கக்கூடிய யாராவது ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியுமா? இப்ப நாம ஒரு கடவுளை நம்புகிறோம், எப்படி நம்புகிறோம், அவன் தான் ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி கடவுளை நம்புறோம், இந்த உலகத்துல எதுவுமே இல்லாமல் இருந்தது, அவன் மட்டுமே இருந்தான், ஆகி என்றான் அனைத்தும் ஆகிவிட்டது, இப்படி நம்ம நம்புகிறோம். அப்ப இந்த சூரிய சந்திர அண்ட அவ்வளவையும் அவன் ஒருத்தன் தான் படைத்தான், இப்படி நம்புனா ஃபர்ஸ்ட்னு வந்து விடுகிறது. நீங்க அவனை பாக்குறீங்களோ பாக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். உங்க மனசுல கடவுள்ங்கிற அந்த இடத்தை ஸ்தானத்தை கொடுப்பதாக இருந்தால் இந்த தகுதி வேணுமா வேணாமா? அவன் இடையில வந்தான்னு சொன்னாலே அந்த அந்த அவனுக்கு முந்தி உள்ள பொருள்களுக்கு அவன் கடவுள் இல்லைன்னு ஆயிடுது. அவன் இடையில வர்றான், ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முந்தி தான் வந்தான்னு வைங்க, இந்த உலகம் தோன்றி ஒரு 10 லட்சம் வருஷம் ஆச்சுன்னு வைங்க, இவன் வந்து 5 லட்சம் வருஷம் தான் ஆகுது, அதுக்கு முந்தி 5 லட்சம் வருஷம் அந்த உலகம் இருந்துச்சு, அதையும் படைச்சான், வேற கடவுளாப்ப புனிஞ்சு வச்சா கடவுள் இருந்தாயிருச்சா? அப்ப கடவுளுக்கு நீங்கள் முதல்ல விளங்குறது என்ன, அவ்வல், அவன் தான் ஃபர்ஸ்ட். இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருகிறது, ஒருத்தனை கடவுள் நினைக்கிறாக இருந்தால் எல்லாத்துக்கும் மேல அவன் தான் இருக்கணும். உனக்கு முந்தி இருந்தா மட்டும் கடவுள் கிடையாது, உனக்கு உங்க அப்பனுக்கு உங்க பாட்டனுக்கு உங்க முப்பாட்டனுக்கு முதல் மனுஷனுக்கு அதுக்கு முந்தியும் போய்கிட்டே இரு, அங்க போய் நின்று இவன் மாத்திரம் தான் இருந்தான் என்று என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அந்த நிலையில் இருப்பவன் தான் கடவுள். அதனாலதான் இஸ்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, அவனுக்கு தாய் தந்தைய கூட இல்லைங்க, அவன் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்டுக்கு எந்த அளவுக்கு இலக்கணம் வைக்குது, நீ ஒருத்தனை கடவுள் நம்பி விட்டாயானால் அவனுக்கு அப்பன் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஆத்தா இருக்கக்கூடாது. அப்பன் ஆத்தாவும் இருந்தா இவனை பெத்தாங்கன்னு சொன்னா அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம், ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் ஆயிடுவாங்க. இப்ப நான் தான் கடவுள் வச்சுக்கிறோமே, எனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்தா நான் எப்படி கடவுள் ஆவேன், எங்க அம்மா அப்பாவோட என்னை பெற்றெடுக்கிற காரணமா இருந்தாங்க, அப்ப அவங்க கடவுள் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கடவுள் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா கடைசியில பார்த்தா எங்க போய் நிக்கிறது, அவன் தானே கடவுள். எது ஃபர்ஸ்ட் என்று போய் உனக்கு முடிக்க முடிகிறதோ, எது உலகத்தின் துவக்கம் என்று உனக்கு சொல்ல முடிகிறதோ, அவன் தான். இதை கூட விளங்காட்டி எப்படிங்க, கடவுள்ங்கிற சாதாரண ஒரு தகுதியா, ஒரு பஞ்சாயத்து கூட உறுப்பினர் மாதிரியா, ஒரு பிரதமர் மாதிரியா, இது என்னது, அண்ட சராசரங்களுடைய போஸ்ட கொடுக்கிறோம், அதுக்குரிய தகுதி என்னவா இருக்கணும், அவன் ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும். இந்த இதை விளங்கல உலகத்தில், இதை மட்டும் விளங்கினா கூட கண்டதே கடவுளுங்க மாட்டாங்க. இதை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா, அப்ப கடவுளுங்கிறான், அப்ப கடவுளுக்கு தகப்பேங்கிறான், கடவுளுக்கு மாமாங்கிறான், கடவுளுக்கு மச்சாங்கிறான், கடவுளுக்கு மர்மம் வாங்குறான். அட கடவுள்னா அவன் மட்டும் இருந்தா தானப்பா கடவுள். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு பொண்டாட்டி புள்ள கூட இருக்கக்கூடாத, இருந்தா என்னவாயிரும், கடவுள் தாறுமாற பெருகி போயிடும். அடுத்த தகுதி அதுதான், கடவுள்னா என்னது, ஃபர்ஸ்டா இருக்கணுமா, அடுத்து ஒத்தனா இருக்கணும். கடவுள்ங்கிற இடத்துல எத்தனைதான் இருக்கணும், ஒண்ணுதான் இருக்கணுமே தவிர, கடவுள்ங்கிற பேர்ல நிறைய இருக்க முடியாது. சில விஷயங்கள் நிறைய இருக்கலாம்,
சில விஷயங்கள் ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுக்கு மேல இருந்தா அது உருப்படாத நாசமா போயிடும். ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெண்டு பிரின்சிபால் இருந்தா உருப்படுமா? ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கு ரெண்டு பேர் இருந்து நான் தான் பிரின்சிபால், நான் தான் பிரின்சிபால்ங்கிறான். இப்ப அந்த பள்ளிக்கூடம் உருப்படுமாண்ட? அவன் இவனை சேர்ப்பான், அவன் இவன் நீக்கி விடுவான். 30 பேர் தான் சேர்க்கணும்னு லிஸ்ட் வச்சிருப்பான், அவன் 40 சேர்த்து விட்டுருவான், இவன் இன்னொரு 10 சேர்ப்பான். இது எங்க கொண்டு முடியும்? வெட்டு குத்து ரத்தாறு ஓடுமே தவிர, சீரழிஞ்சு நாசமா போயிருமே தவிர, ரெண்டு பேர் இருந்தா ஒரு பள்ளிக்கூடம் நிர்வகிக்க முடியாது. ஒரு ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு இன்ஸ்பெக்டர் இருக்கும் என்ன ஆகும்? ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு எஸ்பி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு மாநிலத்துக்கு 7 டிஜிபி இருக்க முடியுமா? ஒரே ஒரே தரத்துல, ஒரே அந்தஸ்துல, ஒரே அதிகாரத்துல ரெண்டு முதலமைச்சர் இருக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு? ஆமா, அவர் தான் முதலமைச்சர், இவர் தான் முதலமைச்சர்னா அது நாடாவா இருக்கும், சுடுகாடா போயிடும். அவ்வளவு வேணாம். ஒரு பொம்பளைக்கு 2% இருக்க முடியுமா? இருக்க முடியாது தானே. ஒருத்தனுக்கு 2% இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப சில விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் இருக்க வேண்டும், அப்பதான் ஒழுங்காக நிர்வாகம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த அந்த சராசரத்தை இயக்குவதாக இருந்தால், நிர்வாகம் பண்ணுவதாக இருந்தால், அது யார்தான் இருக்கனே? ஒருத்தன் தான் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன் நமக்கு என்ன சொல்லு தெரியுமா? லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹுல வசதத்தா. இந்த உலகத்துல ஒரு கடவுள் தான் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக குர்ஆன் ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைக்கிறது. என்ன ஆதாரத்தை வைக்குது? நீங்க வாழுகிற உலகம் சீராக சிஸ்டமேட்டிக்காக இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்ப இந்த மாதம் நம்ம நடந்து கொண்டிருக்கிற இந்த மாதத்துல வந்து 30 நாள்ல வந்து 3 சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்றான். ஒரு சந்திர கிரகணம் வந்துருச்சு, இன்னொரு 2 வந்துருச்சுன்னு வரப்போகிறது. இந்த ஒரு மாசத்துக்குள்ள 3 சந்திர கிரகணங்கள் வருது. இது ஒரு ரொம்ப ரேராக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு மாசத்துல 3 சந்திர கிரகணம் வருதுன்னு எப்படி இவனால் சொல்ல முடிஞ்சு? எப்படி மனுஷன் சொன்னான்? இந்த சந்திரனுடைய இயக்கம் வந்து அது ஒரு கணக்கின்படி போய்கொண்டிருக்கிறது, அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்க போய் தான் இவன் என்ன சொல்றான்? இன்னைக்கு ஒரு கிரகணம் வரும், 5 நாள்ல ஒரு கிரகணம் வரும், அடுத்த 5 நாள்ல ஒரு கிரகணம் வரும், 1ஆம் தேதி கிரகணம் வந்துச்சுன்னு சொன்னா 15ஆம் தேதி 1, 30ஆம் தேதி வந்து ஒரு மாசத்துல 3 கிரகணம் வந்து போயிரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு, இப்ப சந்திர கிரகணம் வர்றது வந்து 3 வருது இந்த மாசம் சொல்றான். ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு வால் நட்சத்திரம் மெட்ராஸ்ல தென்படுதுன்னு வைங்க, அதை இப்ப சொல்லுவான். யார் சொல்லுவான்? மனுஷன் சொல்லுவான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சென்னை பகுதியில ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுவான். ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு புதன் கிரகம் செக்கச்செவேர் என்று உங்க கண்ணுக்கு வந்து சென்னையில தெரியும் என்று சொல்லுவான். கடந்த காலத்திலும் சொல்லி இருக்கிறான், இனியும் சொல்லுவான். ஏன் சொல்றான்? எப்படி சொல்றான்? இந்த உலகம் பூமி இருக்கா, அது சுத்துறது ஒரு கணக்கின்படி சுத்துது. சந்திரன் இருக்கா, அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது. சூரியன் இருக்குதா, அது ஒரு கணக்கின்படி சுத்துகிறது. பிற கோள்கள் இருக்கிறதா, அது ஒரு கணக்கின்படி தான் செய்கிறது, சுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு கணக்கோட இருக்கும் பொழுது கணிச்சிடலாம். கணக்கோட இருக்க போய் தான் செய்யுது. இந்த நேரத்தில் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்ப நம்ம 2011 இருக்கிறோமா, இன்னொரு 1000 வருஷம் போங்க, 3011 ஆண்டில் இதே மாசத்தில் இதே தேதியில் இதே ஊரில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் இப்ப சொல்ல முடியும்? இன்னைக்கு சொல்ல முடியும். 2011 இன்றைக்கு சூரியன் எப்ப மறையும் சொல்ற மாதிரி இன்னொரு 1000 வருஷம் கழித்து ஓட்டம் எல்லாமே சிஸ்டமா இருக்கிறது. இந்த சிஸ்டமா இருக்கிறது உங்களுக்கு எதை காட்டுகிறது? இது ஒரே ஒருத்தன் இருந்து நிர்வகிச்சிட்டு இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஒருத்தன் நிர்வகிக்கல என்று சொன்னா என்னவாயிரும்? நாரி போயிருங்க. நிர்வாகமே இருக்காது, நிர்வாகமே சீரழிஞ்சு போய்விடும். சென்ற ஆட்சியில உள்ள குழப்பத்திற்கு முக்கியமான காரணமாக இதைத்தான் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். பேருக்கு ஒரு முதல்வர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள 7 முதல்வர்கள் இருந்தார்கள், சிஸ்டம் இருக்கவில்லை, குழப்பம் இருந்தது, எவன் சொல்ல கேட்கிறது என்று ஆளாளுக்கு தடுமாறி போனார்கள். வேற வேற விஷயங்களை விட இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி ராஜநாயகத்தினுடைய லயோலா கல்லூரிய கருத்து கணிப்புல, நேத்து போட்ட கருத்து கணிப்புல என்ன சொல்றான்? ஏன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் இருக்கலங்கிறான்.
இந்த வார்த்தையை அவன் சொல்லலைய தவிர அந்த செய்திக்கு அதுதான் அர்த்தம். என்ன சொல்றான், நிறைய அதிகார மையங்கள், நிறைய அதிகார மையம் இருந்தா ஒழுங்கா இருக்காது, எவன் சொல்ல கேட்கறது என்று சொல்லி ஆக தடுமாற்றம் எல்லா பகுதியிலையும் குழப்பம் ஏற்பட்டு போய்விடும். ஒரு மாநிலத்துக்கு இந்த கதி என்று சொன்னால் இந்த அகிலத்திற்கு எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும், எப்படி மூணு பேர் இருக்க முடியும், பத்து பேர் எப்படி இருக்க முடியும்? அதுக்குதான் திருக்குறான் உங்கள்ட்ட கேட்குது. நீங்க வாழ்ற இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகம் ரெண்டு கடவுள் இருக்குங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறதா, மூணு கடவுள் இருக்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறதா, நூறு கடவுள் இருக்கிறதாக செய்தியை சொல்கிறதா, ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் என்று சொல்கிறதா? இந்த சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு உத்தரவுல செயல்பட்டு இருக்கிறது, ஒத்தனுடைய ஆதரவுல போய் கொண்டிருக்கிறது. அதனால எத்தனை மணிக்கு உதிக்கணும், எத்தனை மணிக்கு மறையணும், ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன, ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு என்ன என்பதெல்லாம் இப்பவே உனக்கு சொல்ற அளவுக்கு ஒரு சீராக சிஸ்டமாக இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு கடவுளை காட்டுது. குரான் அப்படித்தான் பேசுகிறது. லவ்கான பீஹிமா ஆலிகத்துன இல்லல்லாஹுல வசதத்தா, அல்லாஹுவை தவிர ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருப்பார்களே ஆனால் வானம் பூமி எல்லாம் என்னைக்கோ நாசமா போயிருக்கும். இந்த உலகம் நாசமா போகாமல் இருப்பதற்கு காரணமே என்ன, ஒருத்தன் ஆர்டர்ல இருக்கிறது. சூரியனுக்கு ஒருத்தன் ஆர்டர் பண்றான், சந்திரனுக்கு வேற ஒருத்தன் ஆர்டர் பண்றான், பூமிக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான், செவ்வாய்க்கு வேற ஒருத்தன் ஆர்டர் பண்றான், புதனுக்கு வேற ஒருத்தன் ஆர்டர் பண்றான், சுக்கிரனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான், வியாழனுக்கு இன்னொருத்த ஆர்டர் பண்றான். இப்படி ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணான்னு சொன்னா எங்கிட்டு போறது? ஒரு நேரத்தில் முட்டிக்கிறேன் பெருமேலு. பூமியும் சந்திரனும் மோதிக்கொண்டா சுக்குநூறாய் போய்விடும், பூமியும் சூரியனும் மோதிக்கொண்டால் சுக்குநூறா நெருங்கி போய்விடும். மோதல, ஏன் மோதல? ஒத்த ஆர்டர் பண்றான், அம்புடன் சேர்த்து ஒரே ஒருத்த ஆர்டர் பண்றான். அப்ப இந்த அகில உலகத்துக்கும் கடவுள்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தெருவுல ஒரு கடவுளுங்கிறான், இந்த தெருவுல கடவுளுங்கிறான், அங்க ஒரு கடவுளுங்கிறான், இங்க ஒரு கடவுளுங்கிறான், ஊருக்கு ஒரு கடவுளுங்கிறான், வீட்டுக்கு ஒரு கடவுளுங்கிறான், அது எங்க ஊர் கடவுள், அது உங்க ஊர் கடவுளுங்கிறான். இது எப்படி இருக்க முடியும்? இன்னும் சொல்றேன் கேளுங்க, இந்த கடவுள்ங்கிறவன் நிறைய இருக்க முடியாதுங்கிற மட்டும் இல்ல, இந்த கடவுளை எப்படிலாம் ஆக்கிட்டாங்கன்னு கேட்டா, கடவுள்ல எல்லாம் செய்ய முடிஞ்சவன் தான கடவுள். அனைத்து ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா கூட பவர் அவர் கையில் இருக்குன்னா மந்திரி பேருக்கு தாங்க, பேருக்கு தான் மந்திரின்னு போட்டிருக்கமே தவிர எல்லாம் யார் கையில் வச்சிருக்கானே? அந்த முதலமைச்சர் நினைத்தால் எந்த மந்திரியும் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படி இருக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் நினைத்தால் எந்த அதிகாரியும் வீட்டுக்கு அனுப்பலாம், வீட்டுக்கு அனுப்ப முடியாது, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அதிகாரமா இருக்கணுமா இல்லையா? அப்படியான ஒரு அதிகாரம் இருந்தா தான் அது சரியான முதல்வரா இருக்க முடியும். என்ன பண்றான்னு கேட்டா, கடவுளுங்கிறான் ஒரு முதலமைச்சருக்கு அனைத்து அதிகாரத்தையும் கையில வச்சுக்கணும் நினைக்கிறாங்க. இவன் கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க, எப்படி கடவுளா? இவர் வந்து படைக்கிற வேலையை இவர் பார்ப்பாரு, இவர் வந்து அழிக்கிற வேலையை இவர் பார்ப்பாரு, இவர் வந்து காக்கிற வேலையை பார்ப்பாரு, இப்படின்னு சொல்லி கடவுளை நீங்க கூறு போட்டீங்க சொன்னா எப்படி ஒரு உலகம் இயங்கு, உலகம் சிஸ்டம் அப்படி போகும்? இப்ப வந்து இவர் அழிக்கிற கடவுள் இருக்காரு, என்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், அழிக்கிறதுக்கு அவர் தான் டிபார்ட்மெண்ட். கடவுள் இருக்காரு அழிக்கிற கடவுள், அவர் வேலை என்ன, அழிக்கணும், என்னை வந்து இன்னைக்கு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நான் என்ன பண்றேன், காக்கிற கடவுள்கிட்ட, கடவுளே நீ காப்பாத்து கடவுளேன்னு நான் கேட்டேன், அவர் காக்கணும்னு வர்றாரு, இவர் அழிக்கணும்னு வர்றாரு. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, என்னை அழிக்கிறதுக்கு வர்றாரு ஒரு கடவுள், அழி காக்கிற கடவுள் என்ன பண்றாரு, இவன் நமக்கு வேண்டுதல் பண்ணிட்டான், இவன் நம்ம இப்படியா காப்பாத்தி ஆகணும்னு வர்றாரு. இப்ப நான் அழிக்கப்படுவேனா காப்பாற்றப்படுவேனா? என்னை அழிக்கணும்னு ஒரு கடவுள், என்னை காப்பாத்தணும் ஒரு கடவுள். இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டு வேலையும் பாக்குறாங்க. இப்ப எனக்கு என்ன ஏற்படும், நான் அழிக்கப்பட்டாலும் சரி காக்கப்பட்டாலும் சரி ஒரு கடவுள் தோத்து போயிடுறான், தோத்த கடவுளா இருப்பானா? நான் அழிக்கப்பட்டேன்னு வைங்க, அவங்க ஓங்கிருச்சு, அவன் தான் கடவுள். இந்த காக்குறவனுக்கு முடியல, போட நீ கடவுள் இல்லைன்னு சொல்ற வேண்டியான முடிஞ்சு போயிருமில்ல, ரெண்டு பேரும் சந்தைக்கு வந்தா கூட முடிவுல ஒருத்தர் கடவுளா இருப்பான், அல்லது காக்கிறவன் என்னை காப்பாத்தி விட்டான், அல்ல அவனை அழிக்கிறவன அழிக்க முடியல, அப்ப என்ன என்ன அழிக்க வந்த இல்ல, என்ன அழிக்க முடிஞ்சா நீ ஒரு கடவுள் கூட வழியை பார்த்துட்டு இவனே நான் வச்சுக்கிறேன் முடிஞ்சு வச்சுல கதை. அப்ப ஒருத்தன் அழிக்கவும் ஒருத்தன் காப்பாத்து ரெண்டு பேரும் வந்தாங்க என்று சொன்னா ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கு, ஒரு நேரத்தில் நான் அழிக்கும் ஒரு நேரத்தில் நான் காப்பாற்றப்பட முடியுமா? ஒண்ணு நான் அழிக்கப்படணும் காப்பாற்றப்படணும், ரெண்டுல எது நடந்தாலும் ஒரு கடவுள் தோத்து போயிடுறான், தோத்தவன் கடவுளா இருக்க முடியாது, ஜெயிச்சவன் கடவுள், கடைசியில் ஒண்ணுதான கடவுள், முடிஞ்சு போச்ச கடவுள், ஏன் இப்படி பிரிக்கிறீங்க? அப்ப ரெண்டு மூணு இருக்க முடியாது, அழிக்கிறதுக்கு அந்த செக்ஷன் உனக்கு இந்த அதெல்லாம் உலகத்துக்கு சரியா வரலாம், கடவுளுக்கு என்னதுக்கு கஷ்டமா? எதுக்கு இந்த மந்திரெல்லாம் வச்சுக்கிறாங்க? ஒரு நாட்டில் பிரதமர் மட்டும் நாட்டு ஆண்டா என்ன முடியாது, மனுஷன் பலவீனமானவன், அனைத்தையும் பார்க்க இயலாது. உங்கள் அதிகாரியில வச்சு உங்கள் அமைச்சர்களை வச்சாதான் அவனுக்கு நிர்வாகம் பண்ண இயலும். கடவுள் அப்படியா?
அவருக்கு ஏப்ப மந்திரலாம் இருக்குப்பா? எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு கண்காணிப்பாரு, ஒரே நேரத்தில் அனைத்துக்கும் ஆர்டர் பண்ணுவாரு, ஒரே நேரத்தில் அனைத்துக்கும் தீர்வு காண்பாரு. அப்படி இருந்தா தானே கடவுளா இருக்க முடியும். அப்படி நம்பணும் சொன்னா இந்த கடவுளுக்கு மூணு இலாக்கா 40 இலாக்கா தேவையா? இப்படி ஆக்கி விட்டாங்க நம்ம ஆட்களும். பாருங்க, இந்த மாதிரி தெளிவான கடவுள் கொள்கையை நம்பக்கூடிய முஸ்லீம் சமுதாயமும் செத்து போன ஆட்களை கொண்டு போச்சு வச்சுட்டு அவர் வந்து விசா தர்ற ஒளியாவும், இவர் வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுற ஒளியாவும், இவர் பேய் பிசாச விரட்டுற ஒளியாவும், இவர் வந்து நமக்கு வந்து பணங்காசை தரக்கூடிய ஒளியாவும், இவர் வந்து குழந்தைய தர்ற ஒளியாவும், இந்த செத்து போன ஆட்களை இலாக்கா பிரிக்கிறான். இவ என்ன பண்றா? அனைத்து இலாக்கம் ஒருத்தங்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி லெஹுல் முல்கு புல் பவர் அவன் நல்லா சொல்றான். லெஹுல் முல்கு அர்த்தம் எல்லா பவர் அவன் கையில் இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அல்லா ஷரீக் லஹு, கூட்டாளி கிடையாது, பங்காளி கிடையாது, அவன் மட்டும்தான். வஹ்தஹு, அவன் தனித்தவன். நமக்கு எப்படி இஸ்லாம் சொல்லித்தருது? கடவுள்னா வஹ்தஹு, அவன் மட்டும்தான். லா ஷரீக் லஹு, அவனுக்கு பங்காளி கிடையாது. லஹுல் முல்கு, எல்லா பவரும் அவனுக்கே. இப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளை நம்பக்கூடிய பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் செத்து போன ஆட்களை புதைத்து வைத்துக் கொண்டு இவர் வந்து பேயை விரட்டுவாருங்கிறாங்க, அவர் நோயை விரட்டுவாருங்கிறாங்க, இவர் பிள்ளையை தருவாருங்கிறாங்க, அவனை ஏன் செத்து போன அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறான். புதிய வெளியீடு, வழிகற்ற கொள்கைகள், வழி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 டிவிடி விலை ₹90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை 1 செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இது வந்து கடவுளை பற்றி முஸ்லீமுக்கே புரியலன்னா மத்தவும் புரிவானா? உனக்கு கடவுளை பற்றி LKG-லிருந்தே உனக்கு சொல்லித்தரப்பட்டு அனைத்து சந்தேகங்களையும் தீர்க்கிற வகையில தெளிவான கொள்கையை சொல்லித்தரப்பட்டிருக்கும் பொழுது நீனே இப்படி குழம்பி போய் செத்தவனையெல்லாம் கடவுளாக்கணும்னு சொன்னா மற்றவனெல்லாம் ஆக்குறதுக்கு என்ன? இதுதான் குழப்பம். அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவா நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள்னு ஒருத்தன்தான் இருக்க முடியும். அதனாலதான் மனைவி மக்கள் கூட இல்லைன்னு சொல்லப்படுது. கடவுளுக்கு என்ன இல்ல? மனைவி மக்கள் இருந்தா ரொம்ப கடவுளா போயிருவான்ல. ஒருத்தன் மனைவி மக்கள் இருந்தா மனுஷனுடைய புள்ள யாரா இருக்கணும்? மனுஷனாத்தான் இருப்பான். ஆடு போடுற குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாடு போடுற குட்டி மாடாத்தான் இருக்கணும். அப்ப கடவுள் குட்டி போட்டா கடவுளத்தான இருக்கணும். அப்ப கடவுளுக்கு புள்ளேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப கடவுளுடைய எண்ணிக்கை நம்மளோட கூட இருக்கணுங்க. நம்ம 100,000 வருஷமா தான் இருக்கிறோம் பூமியில. மனிதர்கள் வந்து 100,000 வருஷமா, 200,000 வருஷமா, 50,000 வருஷம் கூட வச்சுக்க, எல்லாம் ஊகம் தான். சயின்டிபிக்கா அது ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விட்டு அடிக்கிறான் 10 லட்சம்ங்கிறான், ஒருத்த 50 லட்சம்ங்கிறான், ஏதோ ஒண்ணு வச்சுக்க. 50,000 வருஷமா நம்ம இருக்கிறோம், அல்லது 10 லட்சம் வருஷமா நம்ம இருக்கிறோம், அல்லது 100,000 வருஷமா இந்த மனித குலம் பூமியில் இருக்கிறது. 100,000 வருஷமா இருக்கக்கூடிய நீ எத்தனை பேர் இருக்கிற? இன்றைய கணக்குப்படி 710 கோடி பேர் இருக்கிற. இன்றைய கணக்குப்படி உலகத்தில் 710 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப நீனே 710 கோடி இருந்து சொன்னா உனக்கு முந்தைய கடவுள் இருக்கிறாரு. முன்னே படைக்கிறதுக்கு லட்சோ வருடங்களுக்கு முன்னாடி அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப கடவுள் 1000 கோடி இருக்கணும். அது ஒரு ஆளுக்கு 1000 கடவுள் இருக்கலாம். அந்த கடவுள் குட்டி போட்டிருந்தார்னு சொன்னா ஒரு கடவுள் இருந்து அவர் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருந்து அவர் பிள்ளை பெற்று போயிருந்தார்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கடவுளுடைய கொள்ளு பேர் அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் என்னைக்கு எத்தனை இருக்கணும்? ஒரு ஆளுக்கு 1000 கடவுள் வச்சுக்கலாம், அவ்வளவு 1000. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு எத்தனை? 1000 கூட 10,000 கூட கொடுக்கலாம். அப்படி நடக்குமா? சாத்தியமா இது? அதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? லம் எளிது வளம் உள்ளது. கடவுள் என்று சொன்னால் அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவில்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவில்லை, அவன் யாருக்கும் பிறக்கவில்லை. அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது, அவனுக்கு பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் கடவுளுக்கு கிடையாது. கடவுள்ல தனித்தவன், அவன் மட்டும்தான்.
அந்த கடவுள்ங்கிற ஒரு இனத்தில் ஒரே ஒருத்தனால் இருக்க முடியும். ஒவ்வொரு இனத்திலையும் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல்லாயிரம் கோடி கணக்கில் மெம்பர்கள் இருக்க முடியும். கடவுள்ங்கிறது ஒரு இனம், அது ஒன்னே ஒண்ணுதான். மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது, சைட்லையும் கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, தாய் மாமன் பெரிய அதெல்லாம் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, வாப்பா அம்மா கிடையாது, மகன் மகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான். அப்ப இப்படி விளங்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம், அவனுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒருத்தன் போய் கடவுளுங்கிறோம், அவனுக்கு ஒரு தாய் இருக்கிறான், தாய் வயிற்றுல நம்ம எல்லாம் இருந்த மாதிரி தான் அவன் இருந்தான், நம்ம எல்லாம் எப்படி வளர்ந்தோம் அந்த மாதிரி தான் வளர்ந்தான், பிறந்த பிறகு நம்மள மாதிரி தான் அவன் தாய்ப்பாடெல்லாம் குடிச்சான், பிறந்த பிறகு அவன் நம்மள மாதிரி மலைஜனம் கழிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்ப நம்ம என்ன வளர்ந்துறோம், என்ன நம்ம கண்ணு முன்னாடி பிறந்தான், தாய் வாப்பா இருக்கான், தந்தை இருக்கு, தாய் இருக்குது, தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்கு, மாமா இருக்கு, மச்சான் இருக்கான், என்ன கடவுள் நம்மளுக்கு ரொம்ப அவனுக்கு இருக்குது நினைக்கணுமா இல்லையா, அது விளங்க மாட்டேங்கிறான். கடவுள்னு சொல்லிக்கிறான், கடவுளுக்கு தாயும் தந்தையும் இருக்கும் போது நம்ம எப்படி கடவுள்னு சொல்லுவது, அந்த தாய் தந்தையை கடவுள்னு சொல்லிட்டு போயிடலாமே, அவங்க இவனோட கொஞ்சம் சீனியரா இருக்கிறாங்களே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கடவுள், கடவுள் குழப்பத்து காரணம் என்ன, கடவுள்னா ஒரு ஒரு வடிவத்தை மனசுல உண்டாக்கு, கடவுள்னா ஒரு சிந்தனையை செலுத்தி எவனை நம்ம கடவுளா ஏத்துக்கொள்வது, ஒரு பெரிய போஸ்டையாக நம்ம கொடுக்க போறோம், பெரிய நான் கேட்கிறேன், ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளை பாக்குறோம், மாப்பிள்ளை பாக்குறான், மாப்பிள்ளைக்குன்னு ஒரு குவாலிபிகேஷன் இருக்குல்ல, நான் என்ன செய்யறேன், பொம்பளை கூட்டம் வந்து மாப்பிள்ளை வேணும் வேணும், இந்த சூரியனை மாப்பிள்ளை வச்சுக்கங்கிறேன், ஒத்துக்குறாள் பொம்பளை, அட எனக்கு மாப்பிள்ளையா வர்றான், மாப்பிள்ளைக்கு உரிய என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா இல்லையா, அல்ல பொண்ணு பாக்குறோம், ஒருத்தனுக்கு பொண்ணு தானே, இந்த சந்திரனை பொண்ணாடி வச்சுக்க, அட சந்திரனை பொண்டாடி நான் என்ன பண்ண கேப்பாடா இல்லையா, ஒரு பொண்டாட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது, ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டி இருக்கிறது, அப்ப அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து காத்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லையா, எதை வேணாலும் ஆக்கி விட்டுறதா, அந்த இடத்தை யாருக்கு வேணாலும் கொடுத்துறதா, அப்ப கடவுள்னா என்னங்கிற அந்த பேசி கூட வழங்காம இருக்கிறார்களே, ஆக சீப்பட்டது கடவுளுங்க உலகத்திலே, ஆக கள்ளிப்பட்டது எதுவா இருக்குது இன்னைக்கு மனிதனுடைய பார்வையில, எந்த அளவுக்கு சொல்றான், தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் ஒரு சிலைதான், உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிறதா கடவுள். கடவுளை பத்தி உடைய பார்வை என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான், பேருக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறான், இங்கடா கடவுளு, தெய்வம்னா தெய்வம், சிலைனா சிலை, உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லைங்கிறான், பாட்டு எப்படி, தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இதுதான் கடவுள். இப்படிதான் கடவுள் மனசு, இதெல்லாம் குழப்பத்து காரணம், கடவுளை நம்பியும் அநியாய காரணம் இருக்கிறதுக்கு, கடவுளை நம்பியும் கொள்ள காரணம் இருக்கிறதுக்கு, கடவுளை நம்பியும் தப்புகள் செய்வதற்கு காரணம் என்ன, கடவுள் வந்து இவனுக்கு எந்த ஒரு பொருட்டும் இல்லை, ஒரு பேருக்கு சடங்குக்கு கடவுளை சொல்லிக் கொள்கிறானே தவிர கடவுளுக்கு உரிய அந்த தகுதி அந்தஸ்து மரியாதை அதெல்லாம் என்ன என்பதை இவன் விளங்கிக் கொள்ளவே இல்லை. அப்ப இதை நீங்க அடுத்து கடவுளுடைய தகுதி அதை வைத்துக் கொள்ளனே, கடவுள் சொன்னா அவன் தனித்தவனாக இருக்க வேண்டும், ஒத்தையா இருக்க வேண்டும், கடவுள்னா ஒத்ததான், சிங்கிள் தான், கடவுளுக்கு என்ன கிடையாது, ஜோடியும் கிடையாது, அவனுக்கு பங்காளியும் கிடையாது, கூட்டாளியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் மட்டும்தான், இதை விளங்கிக் கொள்ளாம இருக்கிறான். அடுத்து என்ன, சரி ஒருத்தனை கடவுள்னு விளங்கிட்டோம், கடவுள்னு இவ்வளவு தகுதி உள்ளவனே, எந்த தகுதியெல்லாம் இருக்கனே, படைச்சிருக்க வேண்டும், காக்க வேண்டும், ஆற்றல் அனைத்து ஆற்றல் அவங்கையில் இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்க வேண்டும், தாய் தந்தை இல்லாமல் இருக்க வேண்டும், சாவாமல் உயிரோடு இருக்க வேண்டும், இவ்வளவு தகுதியும் உள்ள கடவுள் ஏத்துக்கிட்டோம், அதோட சரியா வந்துருமான வராது, வேற என்ன இருக்கனே, இன்னும் சில தகுதிகள் அவங்ககிட்ட இருந்தா தான் நம்ம கடவுள்னு ஒத்துக்கிற முடியும். அந்த தகுதி என்ன, கடவுள்னு சொன்னா அவனுக்கு தேவை இருக்கக்கூடாது, இங்கதான் பெரிய குழப்பம், நாடு நாசமா போறது காரணமே இதுதான், கடவுளை நம்பிக்கிறான், எப்படி நம்புறான், கடவுளை நம்மள மாதிரி நினைக்கிறான், இவன் கடவுளுக்கு எப்படி நினைக்கிறான், நம்ம நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு காரியத்தை ஒரு ஆளுக்கு செஞ்சு கொடுக்கறான், சும்மா செஞ்சு கொடுப்போமா, ஏதாவது காசு தந்தா லஞ்சம் வாங்கிட்டு செஞ்சு கொடுப்போம், ஒரு நான் ஒரு அதிகாரி இருக்கேன்னு வைங்களேன், அதிகாரியா இருந்தால் ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்க ஒரு கையெழுத்து போட என்ன செய்யணும், அது லஞ்சம் வாங்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுப்பேன், இப்படித்தான் மனிதன் நடந்து கொண்டிருக்கிறான். இவன் கடவுளை பத்தி எப்படி நினைக்கிறான்னு கேட்டா, கடவுள் லஞ்ச பேர் வழி, நம்ம இடத்துல கடவுள் லஞ்சம் வாங்குவாரு, கடவுளுக்கும் தேவை இருக்கிறது, கடவுளுக்கும் கொடுத்து சரி கட்டிக்கலாம், இன்னும் சொல்ல போனாங்க கருப்பு பணத்துக்காரங்கெல்லாம் கொண்டு போய் கடவுளுக்கு கட்டுக்கட்டா காணிக்கை போடுறாங்க, கருப்பு பணம் சம்பாதிக்கிறான் பாருங்க, நாட்டை ஏமாத்தி ஊழல்ல அடிக்கிறவன்லாம் ஒரு 10 கோடி ரூபா ஊழல் அடிச்சான்னு வைங்களேன், 10 கோடி ரூபா அடிச்சிட்டோம், பாவமா போயிடும், செஞ்சது அவங்கட்டு பாவம், 10 கோடியுமே பாவ காசு தான், இவன் என்ன நினைக்கிறான், 10 கோடி ரூபாய் அடிச்சுட்டோம்ல, இதுக்கு நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, என்ன பண்ணுவோம், ஒரு 1 கோடி ரூபாய் கொண்டு தட்டிடுவோம், எங்க தட்டிடுவோம், உண்டியல்ல தட்டிடுவோம்,
கட்டிட்டோம்னு சொன்னா இந்த 9 கோடி ரூபாய் விஷயத்தை கடவுள் கேட்க மாட்டாரு. ஏன் கேட்க மாட்டாரு? 1 கோடி ரூபாய் கொடுத்துடும்ல. நம்ம 10 கோடி ரூபாய் கொள்ள அடிச்சாலும் 1 கோடி ரூபாயை கொண்டு எங்க கொடுத்துட்டோமா இல்லையா? அப்ப என்ன வழங்கி வச்சிருக்கிறான்? கடவுள் என்றால் அவனுக்கு ரூபா தேவை, அவனுக்கும் பணம் தேவை, அவனுக்கும் பொருள் தேவை. கடவுளை கும்பிட போகும்போது பொருளை கொண்டு போகாம கும்பிடுறாங்களா? கடவுளை கும்பிடுன்னு போற. கடவுள்னா எதுக்கு நீ கடவுளை கும்பிட போற? அவன் தர்றவன், நீ வாங்குறவன், அதுதான் கடவுளை கும்பிட போகணும். அவன் வந்து தேவையில்லாதவன், நீ தேவை உள்ளவன். இது இப்படி நினைச்சுக்கிட்டு தான் கடவுள்கிட்ட போகணும். நம்ம எப்படி வரோம்? நம்ம கடவுள்கிட்ட போறோம், நம்ம எதை கேட்க போறோம், அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு கேட்போம். என்ன கொடுக்கணுமா? இவர் கொண்டு போய் பூவையோ தேங்காயையோ பழத்தையோ சர்க்கரையோ ஊதுபத்தியவோ சாம்பிராணியோ எனக்கு தேவ கொடுக்கணுங்க. கொடுத்துட்டு கடவுளே எனக்கு பிள்ளையத்தா. கடவுள் என்ன பண்ணுவாரு? அந்த சாம்பிராணி தந்துட்டான், வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டான், தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டான், அவனுக்கு ஒரு பிள்ளைய போட்டு கொடு. இப்படி எப்படி நினைக்கிறான் கடவுளை பத்தி? அப்ப கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு தேவை உள்ளவன் என்று நினைக்கிறார்கள். கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்த்தா கடவுள் தேவை உள்ளவன்னா அப்ப எப்படி அவன் கடவுளா இருப்பான்? அவனுக்கு இதெல்லாம் தேவை இருக்குத, உன்கிட்ட வாங்கித்தான் அவனுக்கு வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்குத. அப்ப எப்படி இவன் எப்படி நமக்கு தருவான்? நம்ம வேண்டு போய் கேட்கணும், நம்மள்ட்ட எதுவும் வாங்காமல் நமக்கு தரக்கூடியவன் அவளை இருக்கணும். நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொலை போறீங்க, அப்ப பள்ளிவாசலுக்கு தொலை போகும்போது என்னத்த வாங்கிட்டு போகணுமா? வாங்கிட்டு போனா நீங்க முஸ்லீமா இருக்க முடியாது. நாங்க பள்ளிவாசலுக்கு போறோம், இந்த பிரியாணி வாங்கிட்டு போறோம் அல்லாவுக்கு அப்படின்னு வாங்கி போனேன்னு வைங்களேன், நீங்க இஸ்லாத்துல வெளியே வந்துருவீங்க. தன்னால பள்ளிவாசலுக்கு பிரியாணி வாங்கி கொண்டு அல்லாஹ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்க. ஏன்? கடவுள்னா தேவையில்லைன்னு நினைக்கணும். கடவுளுக்கு உங்களுடைய எந்த பொருளும் தேவையில்லை. உங்களுடைய பணம், காசு, துதி, ஜபம் ஒண்ணும் அவனுக்கு தேவை கிடையாது. எந்த தேவைக்கும் அப்பா அல்லாஹு சமத். கடவுளை பற்றி இஸ்லாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? கடவுள் என்று ஒருவனை நீங்கள் நம்புவதாக இருந்தால் அவன் ஒரு தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும். தேவை உள்ள ஒருத்தன் நிச்சயமாக கடவுளா இருக்க முடியாது. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இந்த கடவுளுக்கு கொண்டே கொடுக்கறான்ல, கடவுளுக்கு மனுஷன் கூட என்ன செய்யறான்? காணிக்கேன்னு கடவுளுக்கு கொடுக்கறான். நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம், கடவுள் எடுத்துக்கிட்டாலாவது கொஞ்சம் பரவாயில்லை. நம்ம கடவுளுக்கு போய் சாப்பாடை கொண்டே கொடுக்கறோம், அவர் வாழைப்பழத்தை உரிச்சி அவர் சாப்பிட்டு நன்றிப்பா அப்படி சொன்னாலாச்சும் கொடுக்கலாம். எப்பவா நீ கடவுளுக்கு கொடுத்த வாழைப்பழத்தை கடவுள் சாப்பிட்டாரா? நீ கடவுளுக்கு கொடுத்த தேங்காய் உடைச்சு தண்ணியவாச்சு அவர் குடிச்சாரா? நீ பாட்டுக்கு கொடுக்கறிய தவிர என்ன செய்யல, அவர் எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. நீ கொடுக்குற பத்தி சாம்பிராணி மூந்தாவது பார்த்தாரா? சூப்பர் வாடகை, எந்த கடையில் வாங்கின நல்ல சாம்பிராணின்னு சொன்னாரா? அப்ப நீ நாத்தான் நினைச்சிட்டு அவர் கொடுக்கற நினைச்சுக்கிறிய தவிர அவர் வாங்குறதுக்கு தெரியா இல்லையே. நீ யாருக்கு கொடுக்கறிய? முதல் அவர் தேவையில்லைதான், சரி தேவைன்னு கொண்டே கொடுக்கறியப்பா. கடவுள் வாங்கினாரா என்னைக்காச்சு? கடவுள் அதை எடுத்துக்கிட்டாரா? அல்ல, கோடி கோடியா ரூபாய் கொண்டே உண்டியல்ல போடுற, கடவுள் எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி இன்னைக்கு 1 கோடி ரூபாய் நீ போட்டிருக்கிற, நீ நல்லா இருப்பேன்ட்டு கொண்டு எனக்கா சொன்னாரா? அப்ப கடவுளுக்கு அதை எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல. யார் எடுக்கிறா? கடவுளின் பேரால் மனுஷன் எடுக்கிறான். கண்ணு முன்னாடி பாக்குறோம், கடவுளுக்குன்னு கொடுக்கப்படுற பொருள் அனைத்துமே யாருக்கு போகிறது? அந்த மனிதர்களுக்கு போகிறது. யார் அதை நிர்வாகம் பண்ணுகிறார்களோ அந்த மனிதனுக்கு போகிறது. யார் பூஜை செய்கிறார்களோ அந்த மனிதனுக்கு போகிறது. யார் அறநிலையத்துறை அதிகாரியா இருக்கிறார்களோ அவங்களுடைய கைகளுக்கு அது போகிறது. யாருக்கு போகல? கடவுளுக்கு தேவையில்லைன்னு நல்லா தெரியுது. சரி, தேவையா உள்ள ஒரு கடவுள் வச்சுக்கிறோமே, எங்க கடவுளுக்கு தேவைதான் வச்சுக்க, தேவைன்னு வாங்கி தரவன் அது தின்றாரா? நீ கொடுக்கற பொருளை எல்லாம் பயன்படுத்தினாரா? 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், அங்க ஒரு ஈசிஆர்ல ஒரு 5 ஏக்கர் வாங்கி கொடுப்பா அப்படின்னு வாங்கி போட்டிருக்காரு என்னைக்காச்சு? என் பேர்ல பதிவு பண்ணுப்பான்னு சொன்னாரா? நீ என்னத்தை கொண்டே போட்டாலும் யார் எடுத்துட்டு போற? நீ தங்கத்தை கொண்டே கூட்டு, காசை கொண்டே கூட்டு, கடவுளுடைய பெயரை சொல்லி யாரோ எடுக்கிறார்களா, அது கடவுள் எடுத்தாரா? நல்லா தெரியுதுங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க. எப்படிங்க நம்புறான்? கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா இல்லையா? கடவுள் எடுக்கல. நம்ம செய்யற எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு சேரவே இல்லை, கடவுள் அதை வாங்கவே இல்லை, கடவுள் பயன்படுத்தவே இல்லை, மனுஷனா எடுத்துக்கொள்றான். தெரிந்து கொண்டு கடவுளுக்கு சொல்லிடுறான், இதுலதான் கடவுளுக்கு தேவைன்னு நினைக்கிறான் பாருங்க, இதுலதான் மனிதன் ஏமாந்து போயிடுறான். இந்த சுரண்டல் எல்லாத்துக்கும் வழி என்ன? அந்த கடவுளுக்கு தேவை மாதிரி உசுரோட உள்ள வந்தான்னு வைங்க, அதான் ஆபத்தானது. செத்து போன கல்லாக மண்ணாக இருக்கிற கடவுள்னா அவர் பேரை சொல்லி வேற எவனும் நின்று போயிடுறான். உசுரோட இருக்கிற ஒருத்தன் இப்படி கடவுள் நினைச்சு, என்ன இப்படி கடவுள் நினைச்சீங்கன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் காணிக்க வாங்கி குச்சி குச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு திறந்து பாக்குறாங்க, இப்ப செத்து போனார்ல ஒரு கடவுள் சாய்பாபா,
அவருடைய அறை தனியா ஒரு எஜூர் மந்திர் ஒரு அறை இருக்கு, அவர் மட்டும் ஸ்பெஷலா போறாரு. உள்ளக போனா கோடி கோடியா ரூபாய் வச்சிருக்காங்க, நகை கிலோ கணக்கில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு கேசும் போட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்ல 1 லட்சம் ரூபாய் வீட்டுல பணம் வச்சிருந்தா கேஸ் போட்டு போயிடுறாங்க. உங்க வீட்டுல 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு எப்படி நீ கேஸா வச்சுக்கலாம்? ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்க வீட்டுல வச்சிருக்க முடியுமா? ஒயிட் பண்ணி கூட நீ வச்சிருக்க முடியுமா? வைக்க கூடாது. ஏன் நீ கேஸா வச்சுக்க? பேங்க்ல தான் வைக்கணும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ். பிஜே எம் ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, அதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 DVDகளாக விலை ₹150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. நீ எப்படி 5 லட்சம் ரூபாய் வீட்டுல வச்சிருப்ப அப்படின்னு கேப்பானா இல்லையா? இந்த அமலாக்க பிரிவு எங்க போனான்னு தெரியல, சிபிஐ எல்லாம் எங்க போனான்னு தெரியல, இந்த வருமான வரித்துறை எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க கோடி கோடியா லாரில ஏத்துற அளவுக்கு ரூபாயை கொண்டே அடக்கி வச்சிருக்கானே, இதை வந்து அந்த நிர்வாகிகள் அந்த டிரஸ்டிகள் மீது ஏதாவது வழக்கு போட்டு எப்படிப்பா சட்ட விரோதமா அந்த பணத்தை வச்சிருக்கீங்க? சட்டம் எல்லாருக்கும் போதுதானே சொல்றானா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? உசுரோட இருக்கிறவங்க கடவுள்னு சொன்னாண்டு வைங்க, ஆடு கொட்ட வேண்டியதான் கொண்டு போய், அவன் ஜாலியா இருக்க வேண்டியதான், தங்கமா குவிச்சு வச்சிருப்பான், நகையா குவிச்சு வச்சிருப்பான். அப்ப இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி தெரியும், எதனால ஏமாந்து போறீங்க? கடவுள்னு சொன்னா எல்லா கடவுள் வேஷம் போடுறவனு உங்கள்கிட்ட வாங்குறானா உங்களுக்கு தர்றான்? யோசிச்சு பாருங்க, இந்த மனிதனை கடவுள் நம்பி போறீங்களே, அவன் எவனாவது வந்து இந்த நாட்டில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க, நான் கடவுள் ஏழையெல்லாம் வா, ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேரி, ஒரு கடவுள் அறிவிச்சிருக்கிறானா? அவன் எந்த பாபாவா இருக்கட்டும், எந்த சாமியாரா இருக்கட்டும், எந்த வழி உள்ளாவா இருக்கட்டும், எந்த மகானா இருக்கட்டும், எந்த பெரியாரா இருக்கட்டும், எந்த மதத்தினுடைய மகான்களாக வேண்டாலும் இருக்கட்டும், எவனாச்சு பணக்காரன்ட்ட காணிக்க வாங்குறதுக்கு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறானே தவிர எதுக்கு செய்ய மாட்டேங்கிறான்? வந்து குடிசை பக்கம் போய், கூவத்து பக்கம் போய், கூவத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களே வாருங்கள், ஆளுக்கு 5-5 லட்சம் ரூபாய் தரப்போறேன், அப்படி கீழ் நின்று வாங்கிட்டு போங்க, ஒத்தம் கொடுத்துருக்கானா? நீ தான் கடவுள் தானப்பா, நீண்ட வந்துருமே, கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, அது தர்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஏமாளி நிறைய இருக்கிறவங்கள, அப்ப வாங்கி என்ன செய்யலாம்? இப்படி எவனாச்சும் கொடுத்துருக்கானா? இப்ப கடவுள் கடவுள் வாங்கி திங்கிறவனுக்கு பேர் கடவுளா? உன்னாச்சு தந்திருக்கிறான மேஜிக் பண்ணி ஏதாவது செயின் எடுக்கிறேன் மோதிரம் எடுக்கிறேன்னு பணக்காரனுக்கு ஒரு டிராமா போட்டு காட்டுவானே தவிர புசனிக்கெல்லாம் எடுத்து காட்ட மாட்டான். அதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சு எடுப்பானே தவிர அது வந்து நடக்கிறது கிடையாது. அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும், இந்த கடவுள் கடவுள்னு சொல்லி ஏமாறுறாங்க. ஒரு பைய கூட இந்த ஏழைபாளையலுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான். சுனாமி வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள். சினிமா நடிக்க இந்த விவேக் கோபராயின் ஒருத்தன் வந்துட்டு தேவனாம்பட்டினத்துல போய் எல்லாம் கப்பல் செஞ்சு கொடுத்தான், ஊடு வாங்கி கொடுத்தான். யாரு? சினிமா கூத்தாடி ஈ உயிரக்கம் இல்லைன்னு சொல்லுவோமே, அவன்கிட்ட இறக்கம் வந்து வடநாட்டில் உள்ள விவேக் ஓபராய் ஒரு நடிகன் நினைக்கிறேன், அவன் என்ன செஞ்சான், தேவனாம்பட்டினத்துக்கு வந்து படகு வாங்கி கொடுக்கறாங்கிறான், ஊடு கட்டி தர்றாங்கிறான். அவனுக்கு இருக்கிற இறக்கம் இந்த பாபாமார்கள் ஒருவேளுக்கு காணாம எவனாச்சும் சுனாமி எடுத்து வந்தானா? சுனாமி மக்களுக்கு ஆளுக்கு ஒரு பங்களான்னு சொன்னானா? மீன் பிடிக்கிற வலை வாங்கி தரேன்னு சொன்னானா? படகு வாங்கி கொடுத்தானா? போட்டு வாங்கி கொடுத்தானா? அந்த மக்களுக்கு மறுவாழ்வுக்கு ஏதாவது பண்ணானா? அந்த பிள்ளைகளுடைய படிப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னானா? அங்கே வந்து எட்டியாவது பார்த்தானா? கடவுள் கடவுள்னா தர்றவனுக்கு பேர் கடவுள், வாங்கி திங்கிறவன் கடவுளா? பிச்சைக்காரன். வாங்கி திங்கிறவனுக்கு பேர் என்ன? எத்தனா இருப்பான், பிராடா இருப்பான், பிச்சைக்காரனா இருப்பானே தவிர தர்றவன் தான் கடவுள். வல்லாஹுல் கனியு அந்துமுல் ஃபுக்ரா, அல்லாஹ்ங்கிறவன் ஒரு தேவையும் இல்லாதவன், நீங்கள் தேவை உள்ளவர்கள். கடவுள்ங்கிற குர்ஆன் இலக்கணம் சொல்லி தருகிறது, கடவுள்ங்கிறவன் தேவை இல்லாதவன். நீ உங்க எவனுக்கு தேவை இருந்துகிட்டு இருக்குது? அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. எதுவும் ஆகுண்டாயிரும் கடவுளுடைய மேட்டர் என்னது? உண்டாகிவிடும். இந்த அண்ட சராசம் பூட்டையும் படைக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல் வச்சு படைச்சா? எங்க இந்த மெட்டீரியல் ஒண்ணுமே இருக்கல, ஆகுண்டாகிவிட்டது. இதை ஆராத செய்ய குன்பையக்கூன், ஒரு பொருளை படைக்க நாடினால் ஆகும் ஆகிவிடும், ஒரு சத்தம் தான் உடனே உண்டாகிவிடும்.
அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவனுக்கு என்னத்துக்கு தேவை? அப்ப கடவுளுக்கு தேவைங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கித்தான் மக்களிடத்துல காணிக்கைகள்லாம் வசூல் செய்யப்படுகிறது. இதை நீங்க வழங்கின கடவுள்னா எனக்கு தருவியா, நான் வர்றேன். எந்த சாமியார வேணாலும் போய் பாருங்க. எப்படி பாக்கணும்? இந்தாப்பா சாமியார், நான் உன் வந்துட்டேன், நான் கஷ்டப்படுறேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் விட்டு. அவன் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடு, அவன் உனக்கு தரணும். உண்டியல வச்சு போட்டுட்டு போனா ஆஹா பிராடு, உண்டியல வச்சு நம்மள காசு போட்டு போச்சுன்னு நம்மள வச்சு போட ஏமாத்தான். இவன் கடவுள் இல்ல, இவன் வாங்கி திங்கிறவன் தான், நம்மள்ட வாங்கிக்கிட்டு அவன் வளமா இருக்க பாக்குறான, தவிர நமக்கு எப்படி இவன் தருவான்? அப்ப இந்த ஒரு தன்மையின் காரணத்தினாலதான் கொள்ளக்காரன், ஏமாத்துறவன், லஞ்ச பேர்வழி, கருப்பு பணத்துக்காரன் எல்லாம் இவன் செய்யற கொள்ளையெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் காப்பாத்துவார்னு அவருக்கு ஒரு 10% கொண்டு போய் போட்டுறான். இந்த கமிஷன்ல வந்து 5% கொடுப்பாங்க லஞ்சத்துல, அந்த மாதிரி கடவுளுக்கு எத்தனை பெர்சன்ட்? 10%. 1000 கோடி கூட நீ கொள்ளையடிச்சுக்க, ஒரு 100 கோடி அங்க தத்திரு, உண்டியல ஒன்றே போட்டுரு. ஏன் கடவுளும் லஞ்சம் வாங்குறவரு, கடவுளும் தேவை உள்ளவரா இருக்கார்ல, கடவுளுக்கு வேணும்ல. அப்ப இந்த கடவுள் விஷயத்தை வந்து இப்படி விளங்கி வைத்திருக்க கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன கடவுள் சொன்னா, இன்னும் சில தகுதிகளை இஸ்லாம் சொல்லி, உலகத்துல எந்த மார்க்கம் கடவுளுக்கு இப்படி எல்லாம் இதெல்லாம் இலக்கணம் இல்லாதனாலும் கடவுள் இல்லேன்னு ஒரு கூட்டம் வந்துவிட்டான். கடவுள் இல்லேன்னு ஒரு கூட்டம் வந்தானே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த கடவுள் இருக்குங்கிறவன் தான் காரணம். கடவுள் இருக்குங்கிறவன் ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லிருக்க மாட்டான். கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் என்ன பண்றான்னு கேட்டா, கழுதைய கடவுளுங்கிறான், யானைய கடவுளுங்கிறான், நாய கடவுளுங்கிறான், பண்ணைய கடவுளுங்கிறான், இதுக்கு இல்லாம இருக்கலாமான்னு அவன். கடவுள் இல்லைன்றவன் உண்டானதா யாருனாலதான்? கடவுள் இருக்குங்கிறவன் ஒழுங்கா கடவுளை சொல்லி இருந்தானே, ஆனால் அந்த கடவுளை மறுப்பானா? என் பெரியார் கூட கடவுளைய மறுத்தாரு. பெரியார் காலத்துல அங்க ஒரு ஊரே இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளை நான் எதிர்க்கவில்லை, இணையில நீங்க இஸ்லாம் தான் நல்ல மருந்து, அதுல போய் சேர்ந்துக்கிறங்க. என்ன கல்லு மண்ணையா ராவுத்தரு பாய், என்ன கல்லையா வணங்குறான், மண்ணையா வணங்குறான், மனுஷனையார கும்பிடுறான் அப்படின்னு சொல்லி பெரியாரும் சொல்லித்தான் இருக்கிறாரு. அப்ப இந்த கடவுள் இல்லைங்கிற கருத்தை உண்டாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்குங்கிறவனுக்கு எந்த ஒரு கடவுளுக்கு குவாலிபிகேஷனும் இல்லாம, கடவுளுக்கு குறைஞ்சபட்ச தகுதின்னு கூட உனக்கு நிர்ணயிக்காம, எதை வேண்டாலும் நான் கடவுள் ஆக்கிருவேன் என்று இவன் போன காரணத்தினாலதான் கடவுள் நம்பிக்கையே கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் மாறி போச்சு. இப்ப கடவுள் இன்னும் சில தகுதிகளை பாருங்க. இஸ்லாம் சொல்லுகிறது, கடவுள்னு நீ ஒருத்தர் நம்பிட்டியா, அவனுக்கு எந்த வீக்னஸும் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு என்ன இருக்கக்கூடாது? பலவீனம். எதா இருந்தாலும் பலவீனம் உள்ளதா இந்த பொருள் இருக்கு, இதுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. என்னது? ஓங்கி போட்டனா உடஞ்சு போயிடும், இதுதான் இதனுடைய பலவீனம். அந்த பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட என்னமாவது உலகத்தில் இருக்குதா? கிடையவே கிடையாது. அப்ப மனிதனாகி நம்ம இருக்கிறோம், நமக்கு பலவீனம் இருக்கிறது. நம்ம எப்படி பலவீனம் ஆகிறோம்? இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? ஒரு 10 மணி நேரம் உட்கார வச்சிருவோம் உங்கள, அப்படி சேர் காலி ஆகும். நீ ஒன்னா காலி கடைசியில் சேரை பார்த்தா பேசிட்டு இருக்கணும். அப்ப உங்களுக்கு உட்கார முடியுமா? ஒரு உட்கார்ந்து இருப்பதே ஒரு ஓய்வான ஒரு நிலை தான். இதை கூட ஒரு நீண்ட நேரம் உங்களுக்கு இருக்க முடியுமா? முடியாதுங்க, அது தயாராகி போயிடுது. அட படுத்தே கிடந்து அது தயாருங்க, படுத்தே கிடந்து 8 நாளைக்கு தூங்கணும் யாராவது இருக்கிறீங்களா? 8 மணி நேரம் ஆனவன் அப்படி பிறண்டுகிறோம், எந்திரிச்சு என்ன செஞ்சிடறோம்? இதுக்கு மேல படுத்து கிடக்க முடியாது. படுக்கிறது கூட ஒரு தொடர்ச்சியா உங்களுக்கு செய்ய முடியாது. திங்கிறது கூட தொடர்ச்சியா திங்க முடியுமா? முடியாது. பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இப்படி 2 மணி நேரம் ஒருத்தன் பார்த்தா என்ன ஆயிரும்? கண் அவிஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப நம்ம பாக்குறதா இருந்தா அதுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா, பலவீனம் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய கண்ணு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேலை செய்யும். அவனுடைய காது ஒரு குறிப்பிட்ட சத்தத்துக்கு மேல போச்சுன்னு வைங்க, தீபாவளிக்கு என் காதை பொத்திக்கிறீங்க, பலவீனமா இருக்கு, அதுக்கு மேல தாங்காது. இத்தனை டெசிபல் தான் தாங்கணும்னு கடவுள் படைச்சிருக்காரு. ட்ரம் சவுதான், அதுக்கு இவ்வளவுதான் தாங்கணும்னு கத்தனா வேண்டா தாங்கிக்கலாம், பட்டாசியமா தாங்க முடியும், பானை வெடிக்கலாமா தாங்க முடியும்னு நினைச்சுக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம காது பலவீனமா இருக்கு, சோர்வு அடைஞ்சு போய் விடுகிறது. இப்படி அதே மாதிரி நெஞ்சிடறோம், இப்படி இருக்கிறோம். 25 வயசுல ஆட்டம் போடுறான், குதிக்கிறான், அங்கிருந்து ஏறான், ஜம்ப் பண்றான், ஓடுறான், ஆடுறான், பந்த அடிக்கிறான், கிரிக்கெட் அடிக்க எல்லாம் பண்றான். 60 வயசுல ஊண்டிக்கிட்டு நடக்கிறான், அவ்வளவுதான். ஏன் ஊண்டியாது? அவ்வளவுதான். 25 ஆட்டம் போடுவீங்க, 30 ஆட்டம் போடுவீங்க, 40 பாதி ஆட்டம் போயிரு, 60 டோட்டலா போய்விடும், 70 படுத்த வேண்டியதான். அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? நம்ம எந்த ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கொண்டாலும், அது ஒரு சட்டையை வாங்குறீங்க, வாங்கும் போது இருந்த மாதிரியே போயிருக்குது, ஒரு 7 வருஷம் கழிச்சு பார்த்தா சட்டையா இருக்குமா? அது வீணா போயிடுது, அது ஃபேடாகி போயிடுது, கலர் வீணா போயிடுது, தரம் கிழிஞ்சு போயிடுது, கிழிச்சா கிழிஞ்சு போய் விடுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து கடவுள்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும்? ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது. கடவுள்னு ஒரு ஆளை நீங்க நம்பிட்டீங்கன்னு சொன்னா,
அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. கடவுளா தயாராக கூடாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தயாராயிருவீங்க, சோர்வாயிருவீங்க, சடைவு அடைந்து விடுவீர்கள். கடவுள் என்ன செய்யறது? என்னங்கடா இது, ஒத்தையா உட்காந்துக்கிட்டு எத்தனை காலத்துக்கிட்ட ஆளுவது, கஷ்டமா இருக்கடான்னு கடவுள் சடைஞ்சா என்ன ஆகும்? கடவுள் சடையலாமா? கடவுள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, அனைத்தையும் நிர்வகிச்சுட்டு இருக்கிறாரு, அதே வேலையா தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன வரல இது வரைக்கும்? அவர் சடைய சோர்வை வரக்கானா? அதே மாதிரி எல்லா காரியம் நடந்துகிட்டே தான் இருக்கிறது. அப்ப கடவுளுக்கு என்ன வரக்கூடாது? கடவுள் என்று ஒருவனை நம்பி விட்டால் அவனுக்கு சோர்வு வரக்கூடாது, கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது. தூங்க விட்டு கடவுளை எழுப்பி விட்டு தான் வழிபாடு பண்றாங்க. கடவுள்னு ஒருத்தர் நம்பிடுறோம், அப்புறம் ஏன் தூங்கினவன்? என் கண்ணு மாதிரி அவன் கண்ணுக்கு தூக்கம் தேவைப்பட்டால் கடவுளா? தூங்கும்போது யாரெல்லாம் அப்ப நிர்வாகம் பண்றது? தூங்கும்போது எல்லாம் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. கடவுள் தூங்கின ஆரம்பிச்சோம்னா ஒரு 8 மணி நேரம் கடவுள் தூங்க போறாரு, நம்ம வேண்டியதை பாத்துக்கிறோம், அப்படின்னா உலகம் என்ன ஆகுறது? அப்ப கடவுள் என்ன செய்யணும்? குள்ளயோமின் ஹோபிசான், ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கிறான். கடவுள் என்பவன் ஒவ்வொரு வினாடியும் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒவ்வொரு மணி நேரத்திலும் வேலை பார்த்துக் கொண்டிருப்பான், ஒவ்வொரு நாளிலும் வேலை பார்த்துக் கொண்டிருப்பான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அலுவல் இருக்கிறது. நமக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வேணும், சனிக்கிழமை லீவு நமக்கு தான் தேவை, கடவுளுக்கு தேவையா? அப்ப கடவுள் என்று ஒருத்தர் நம்ம நம்பிட்டோம் சொன்னா அவருக்கு டயர்ட் கூடாது. கடவுளை இந்த மாதிரி நினைச்சிடவே கூடாது. கடவுள் தூங்குவாரு, கடவுளுக்கு நோய்வாய்ப்படுவாரு, கடவுள் மருந்து மாத்திரை சாப்பிடுவாரு, கடவுள் அசதி ஆயிருவாரு, கடவுள் பலவீனம் ஆயிருவாரு, கடவுள் முதுமை ஆயிருவாரு. ஆமாப்பா, அன்னைக்கு பார்த்தேன், இப்ப முதுகுலாம் வலிக்குது, தேஞ்சு போச்சு, நடக்க முடியல, அப்படி கடவுள் சொல்லலாமா? நம்ம சொல்லுவோமா இல்லையா? அன்னைக்கு பண்ணு, அன்னைக்கு மூட்டை தூக்கிட்டு போன, இன்னைக்கு முடியுமா எனக்கு, அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் டிஸ்க் போச்சுன்றவாங்க நமக்கு? அல்லாவுக்கு டிஸ்க் போவோமா? கடவுளுக்கு போவோமா? அவருக்கு ஒண்ணும் போகக்கூடாது. அப்ப கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான பலவீனம் இல்லாமல், தூக்கம் இல்லாம, மறதி இல்லாம, சோர்வு இல்லாம, அசதி இல்லாம, முதுமை இல்லாம, நோய் இல்லாம, கவலை. நம்ம என்ன செய்வோம்? தலையில உட்கார்ந்துடும், கொண்டாடி மொத்தா போயிட்டாலும் புருஷன் செத்து போயிட்டானே, கடவுள் போச்சே, எல்லாம் போச்சே, சுனாமி எல்லாம் கடவுள் அவர் தான் வேலையா பண்றாரு, அவரைய தலையில கழிச்சு உட்கார்றாரு. சுனாமி ஏற்படுத்தின அவரா இருக்கும்போது தலையில கழிச்சு உட்காருவாரா? கடவுள் கவலைப்படுவாரா? நம்ம பயப்படுமா இல்லையா? திருநூறு கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஒரு சத்தம் பயங்கரமா அழட்டுறோம், அப்படின்னு நடுநிலைக்கு போயிடும். ஏன் நம்ம பலவீனர்களா படைக்கப்பட்டிருக்கோம்? கடவுள் பயப்படுவாரா? ரொம்ப பயமா இருக்குப்பா, பவர் கட்டா இருக்குது, ரெண்டு நாளா கரண்டே இல்ல, நம்ம பயப்படுறோமா இல்லையா? கடவுள் பயப்படலாமா? அப்ப கடவுள் பயப்படக்கூடாது, கடவுள் கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரி எந்த விதமான வீக்னஸுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள். இதை மட்டும் வழங்கி இருந்தால் இந்த மனுஷனையெல்லாம் கடவுள் எவனும் சொல்ல மாட்டான். ஏன் இவன் யார கடவுள் சொல்றானோ அவங்கிட்ட எல்லா பலவீனம் இருக்கிறது. யார நம்ம கடவுள் நினைச்சு மனுஷனை போய் கும்பிடுறானோ அவனை எடுத்து பார்த்தா என்னது? இந்த ஒரு பாபா உண்ணாவிரதம் இருந்தாருங்க, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னு நினைஞ்சாரு. பாபாண்டு ஒருத்தர் டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் எப்படி இருக்கு? அவர் சாமியா இருக்க, சாமியாருடைய உண்ணாவிரதம் எப்படி தெரியுமா? தண்ணி விமானத்துல வந்து இறங்குறாரு. எங்க உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக வேண்டி, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக வேண்டி அவர் விமானத்துல பறந்து வந்தது கட்டணம் மட்டும் 25 லட்சம் ரூபாய். அப்ப தனி விமானத்துல வந்து இறங்குறாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தா தெரியுதா இல்லையா? மக்கள் காசு வச்சு ஏமாத்துறாங்க. இந்த உண்ணாவிரதம் இருக்கிறத கூட நீ இருக்கிற மாதிரி, நான் இருக்கிற மாதிரி இருக்க முடியல பத்தியா அவனுக்கு? நம்ம எப்படி உண்ணாவிரதம் இருப்போம் அப்படி இருக்க முடிஞ்சு அவனால? அவனுக்கு எப்படி முடிஞ்சு? அவனாச்சும் பரவாயில்ல, அண்ணாங்காசர் அவனா உண்ணாவிரதம் விட்டான். சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் தானா? முட்டிகளை திண்டு திண்டு பழம் உண்ணதுனால 2வது நாள்ல ஆட்டம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில போனா மறுத்துவாங்க, ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏத்துறாங்க. கடைசியில என்னது? நான் உண்ணாவிரதம் கை விட்டுறேன், திங்காம இருக்க முடியாது, செத்து போயிட்டாங்கன்றது இதுதான் நல்லா தெரியுதுல ஒண்ணு ஒண்ணுமே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து கடவுளை வந்து நம்ம பலவீனம் உள்ளவனும் கடவுளா இருப்பான் நம்ம நம்புற காரணத்தினால இது மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விடுகிறது. இதை வந்து இஸ்லாம் மறுக்கிறது. கடவுள்னு சொன்னா ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு எந்த பலவீனமும் இல்ல அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். தூக்கம் இல்ல, மறதி இல்ல, எல்லாம் இப்ப இருக்கணும்ங்களா? பிரார்த்தியில கடவுள் தூங்குறாருன்னு வைங்க, ராத்திரியில தூங்குனா எல்லா நேரமும் ராத்திரி தானே? நமக்கு இப்ப ராத்திரியா இருக்கலங்க, நமக்கு பகலா போகும்போது இன்னொருத்தர் ராத்திரியா போயிரும்ல, நம்ம பகல்ல இருப்போம். அமெரிக்காவுக்கு அது என்னது? அது ராத்திரி. அப்ப எந்த ராத்திரியில ஒரு தூங்குவாரு? அப்ப இதெல்லாம் பார்த்தா லாஜிக்கும் பொருந்தல. இந்த உலக அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது கடவுளுங்கிறவர் தூங்குறது, அவர் பொண்டாட்டி ஜாலியா இருக்கிறது, அவர் கக்குசு போயிருக்காரு, கடவுள் எங்க எதுவும் பாத்ரூம் போயிருக்காரு, இது கடவுளுக்கு லாஜிக்க வருமா? கடவுளுங்க பாத்ரூம் போறான், அவன கடவுளுங்கிறாங்க. இப்ப கடவுள் போய் பாத்ரூம் போறான்னா பாத்ரூம் போன இடத்துல அவர்கிட்ட யார்கிட்ட நம்ம கேட்கறது?
இதெல்லாம் சிந்திச்சு பார்க்காம என்ன செய்கிறார்கள், கடவுளை பத்தி ஒரு கேலி பொருள் மாதிரி ஆக்கிட்டார்கள். கடவுளை பத்தி எந்த மரியாதையுமே இல்லாம போனது காரணமே தான். ஏன் இவன் தான் கடவுளுக்கு கடவுள்ங்கிறான். கடவுளுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என் காதலுக்கு பச்சை கொடி காட்டுன்னு சிக்ஸா படிக்கிறான் பாட்டு. யாருக்கு முன்னாடி? கடவுள்னு சொல்லிக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? தொப்புல கடிக்கிட்டு பொம்பளை ஆடுற. அதே நம்ம கடவுள் முன்னாடி நிக்கிறோம், அப்பா முன்னாடி இப்படி ஆட முடியுமா? இப்ப முதலமைச்சருக்கு முன்னாடி இப்படி ஆட முடியுமா? ஒரு பிரதமருக்கு முன்னாடி போய்கிட்டு இப்படி டூ பீஸ்ல ஆட முடியுமா? கடவுள்னு யார பத்தி நினைக்கிறான், அதுக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்யணும்? குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு அங்கேயும் போயிட்டு ஆடுறான். என்ன ஆடுறான்? கடவுள்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான், ஆபாசமா போய் அங்க போய் சேட்டை பண்றான். அப்ப என்ன அர்த்தம்? கடவுளை பத்தி உனக்கு என்ன மரியாதை இருக்குது? கடவுளை பற்றி உள்ளத்துல என்ன இடம் வச்சிருக்கிற? கடவுளை திட்டுறது, கடவுளே நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ ஒரு கண்ணு அப்ப என் கடவுளுங்கிற அப்படியே தொலைஞ்சிட்டு போ. ஒரு நேரத்தில் கோரிக்கை நிறைவேறல வைங்கல, அது கடவுளை திட்டுறது. கடவுளை திட்டினா உனக்கு ஏதாவது முடியுமா? கடவுளை மீறி வர முடியுமா? அவன் தரலன்னு முடிவு எடுத்தா ஏத்து உனக்கு நிக்க இயலுமா? அவன் தரலன்னு முடிவு எடுத்து அவனுக்கு தடுக்க இயலுமா? இப்படி கடவுளை பத்தி விளங்குறது கிடையாது. கடவுள் என்றால் ஒரு கேலி பொருள். இந்த மாதிரி கடவுளுடைய மரியாதை கண்ணியம் எல்லாத்தையும் நாசமாக்கி விட்டு கடவுளை நம்புகிறார்கள். அப்ப இஸ்லாம் வந்து அனைத்தையும் தகர்க்கிற விதமாக கடவுளுக்குன்னு சூப்பரான ஒரு இலக்கணங்களை எல்லாம் வகுத்திருக்கிறது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கடவுள்னு கண்டதை நம்புறான்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சில வித்தியாசமான சில தகுதிகள் ஒரு பொருள்ல பாக்குறான். வித்தியாசமான ஒரு தந்திர காட்சியை ஒருத்தன் செய்வான், வித்தியாசமான முறையில் ஒருத்தன் தவம் செய்வான். ஒருத்தன் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லி என்ன செய்யறது, தியாகம் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கோயிலே கதின்னு கிடக்கிறான், பள்ளிவாசல கதின்னு கிடக்கிறான், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறத பார்த்தவன என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இப்படியே கடவுளுக்காக ஒருத்தர் தன்னை அர்ப்பணிப்பாரையானால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவருக்கு கடவுள் பவர் வந்துடும். அடிப்படைய காரணம் என்னது? எதனால அந்த மனுஷன் கடவுள் நினைக்கிறான்? நம்ம கடவுளுக்கு தியாகம் பண்ண முடியல, நம்ம கடவுளுக்கு தவம் பண்ண முடியல, அவர் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறாரு, கடவுளுக்காகவே தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் யார் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் என்னவா மாறிட முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் தன்மையை பெற்று அவங்களே கடவுள் ஆகிவிடுவார்கள். இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் கடவுள்கள் பெருகுவதற்கும் கடவுள் இல்லாதவர்களை கடவுள் என்று நம்புவதற்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு காலத்திலையும் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மனிதன் என்ற தன்மையிலிருந்து அவர் விடுபடவே முடியாது. அதுக்கு உரைகளாக நபிமார்களை இறை தூதர்களை கொண்டு வந்து இஸ்லாம் நிப்பாட்டுகிறது. மகான்கள்ல பெரிய மகான்கள் யாரு? இறை தூதர்கள். முகமது நபிகள இருந்து அவர்களுக்கு முந்தி வந்த இறை தூதர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டி, இந்த பார் இவங்கெல்லாம் மகான்கள், இவங்களெல்லாம் எனக்காக தியாகம் செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் எனக்காக தவம் செய்தவர்கள், ஆனாலும் இவர்கள் கடவுளாக முடியல, கடவுளுடைய ஒரு தன்மையும் அவர்களுக்கு பெற முடியல என்று ஏராளமான சம்பவங்களை கொண்டாடு முன்னாடி நிறுத்தி, இவங்களே கடவுளாகலன்னா வேறால் ஆக முடியுமா என்று கேட்கிறது. இப்ப நபிகள் நாயகம் முகமது நபி எடுத்துக்கிறங்க, உலகத்திலே சிறந்த ஒரு மனிதர் என்று நம்ம நம்புறோம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்கள் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதர், நல்ல வழிகாட்டி முஸ்லிம்கள் நம்ம நம்புறோம். அந்த முகமது நபி அவர்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுக்குறான். முதல்ல நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்து ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்து கடைசியா ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறான். ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு ஆளுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியோட நபிகள் நாயகம் இருக்கும் பொழுது குழந்தை பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பருவத்திலே குழந்தைய எடுத்துக்கிறான். இதுல என்ன மெசேஜ் அல்லாஹ் வைக்கிறான் நமக்கு? முகமது நபி அல்லாஹ் இல்ல, முகமது நபி கடவுளாக முடியல, அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நான் கொடுத்த மாதிரி கொடுப்பேன், எடுத்த மாதிரி எடுத்துருவேன், அது அவருக்கு தடுக்க முடியாது, அவருக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு குழந்தை உண்டாக்கி கொள்ள முடியாது. கண்ணீர் விட்டு அழுறாங்க, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன, உள் கல்பு எகுசுணும், உள்ளம் வந்து வேதனைப்படுகிறது. இப்ராஹிம் இப்ராஹிமே இப்ராஹிம் மகனுக்கு பேரு, உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், கவலை என்னால் ஒண்ணு முடியாது, எனக்கு என்ன செய்ய முடியும், நான் மனுஷன் தானே. அப்ப முகமது நபி இறைவனுக்காக அவ்வளவு தவம் செய்து இருந்தும் கூட அவங்களுக்கு ஒரு பிள்ளைய அல்லாஹ் கொடுத்து எடுத்துக்கொண்டால் அதை தடுக்க முடிந்ததா? கடவுள் தன்மை உங்களுக்கு வந்துச்சா? கடவுளுடைய ஆற்றல் ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி அவர்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்த இறைவன் வந்து மூணு பொம்பளை பிள்ளைய அவங்க உயிரோட இருக்கும்போது எடுத்துக்கிட்டான்.
ஜெயினப் உண்ட ஒரு மகளை கொடுத்தான், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, மகளை எல்லாம் எடுத்துக்கிறான். ருக்கையாண்டு ரெண்டாவது மகளை கொடுக்கறான், அவங்களையும் எடுத்துக்கிறான், முகமது நபி உயிரோடு இருக்கிறாங்க. மூணாவது மூக்குடுசம கொடுக்கறான், அவங்களையும் எல்லாம் எடுத்துக்கிறான், இவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் அவர் வாழ வைத்து விட்டு அவருடைய பிள்ளைகள் மரணிப்பதை விட ஒரு துன்பம் ஏதாவது இருக்குமா? நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் மரணித்தா எவ்வளவு பெரிய கவலையா இருக்கும், எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு துன்பத்திற்கு நபிகள் நாயகம் ஆளாகும் பொழுது அவங்க தடுத்துக் கொள்ள முடிஞ்சா, தங்கள் பிள்ளையை காப்பாத்திக் கொள்ள முடிஞ்சா? முடியவில்லை. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். இரண்டு டிவிடுகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே, பித்தத்வாதிகள் யார்? இரண்டு டிவிடுகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் TNTJ.net இணையதளங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல், ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இப்படி பெரிய பெரிய நபிமார்கள், இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுல அல்லாஹ் பிள்ளைய கொடுக்கறான், ஜக்கரியா நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளைய கொடுக்கறான், அவங்க இளம் வயசுல பிள்ளைக்கு ஆசைப்பட்டு பார்த்தாங்க, எந்த ஒரு பவரும் கொடுக்கல. அதே மாதிரி முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராகவும் நெருங்கின அல்லாஹ்வுக்கு அடியாராகவும் இருந்தார்கள். அவங்களுக்கு உலகத்து செல்வத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தானா? இந்த உலகத்துல வாழும் பொழுதுங்க ஒரு சட்டைக்கு மறு சட்டை கிடையாது, ஒரு துண்டை தான் போர்த்திக்கிடுவாங்க, அதான் அவங்களுடைய ஆடை. பெரிய அரண்மனை சக்கரவர்த்தி மாதிரி வாழ முடியல அவங்களுக்கு, அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவங்க வீட்டுல வந்து என்ன சாப்பாடு? அவங்க மனைவி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 3 மாதங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அடுப்பறிக்க மாட்டோம், ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்ப்போம். 3 மாசம் ஓடி இருக்கும், வீட்டுல அடுப்பு பத்திருக்க மாட்டோம். அப்ப என்னத்தான் சாப்பிடுவீங்க? பேச்சம்பளமும் தண்ணியும் தான். 3 மாத காலங்களுக்கு அடுப்பு பத்தாம, ரொட்டி சுடாம, சப்பாத்தி போடாம, குழம்பு இல்லாம, பேச்சம்பளத்தையும் தண்ணியும் சாப்பிடக்கூடிய வறுமையில இருந்தாங்களே. கடவுள் தன்மை இருந்தா உண்டாக்கி இருக்கலாம்ல, அவங்களுக்கு ஏதாவது நினைச்சதை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் பகவகையா சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? அப்ப வயிற்றுல கண்ணை கட்டி கொண்டு ஒட்டிய வயிறோடு வாழ்ந்து காட்டினார்கள். எனக்கு முடியாது, நான் உங்களை போல மனுஷன்தான். அப்ப அவங்களுடைய அவங்களுக்கு வசதியை பெருக்கிக் கொள்ள முடியல, அவங்க அரண்மனையில வாழ முடியல, குடிசையில வாழ்றாங்க, கைத்து கட்டில படுத்து கிடந்தாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? மனிதர் எவ்வளவு தவம் செய்து நல்லடியாராக போனாலும் சரி, அவர் மனிதராகத்தான் இருப்பார் கடைசி வரைக்கும். மனித தன்மைக்கு ஆகாயத்தில் பறந்துட முடியாது, கோட்டை கட்டிட முடியாது, பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளைய கொடுத்துட முடியாது, ஏழையா இருக்கிறவங்கலாம் செல்வந்தரா ஆக்கிட முடியாது. அவங்க அல்லாஹ் எதை தீர்மானித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று வாழ்நாள் கூட காட்டினாங்களா இல்லையா? எத்தனையோ நபிமார்கள், இறை தூதர்கள் அல்லாஹ்வுக்காக அவ்வளவு தவம் செய்தும் கூட எதிரிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொல்லப்படுறத ஒரு தோல்வி என்ன இருக்கிறது? தவம் செய்யறாங்க, இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, அவங்க எதிரிகளால் கொல்லப்படாமல் தங்களுடைய வாழ்நாளை அதிகரித்துக் கொள்ள முடியல, அதை பார்க்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கு நேர் வழியை சொல்றாங்க, பொண்டாட்டியும் பிள்ளையும் கேட்கல. இப்படி எத்தனை நபிமார்கள்? நூஹ் நபியுடைய பொண்டாட்டி அவர் சொல்ல கேட்கல, லூத்து நபியுடைய பொண்டாட்டி அவர் சொல்ல கேட்கல, தன் மனைவிக்கு நேர் வழி காட்ட முடிஞ்சா? நபிகள் நாயகம் பெரிய தகப்பனாரு போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க, ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு. அவங்க கையில் அதிகாரம் இருந்தா அவங்களோட நேர்வழி கொண்டு வந்துடலாமா இல்லையா? உடனே அல்லாட்ட இருந்து ஆர்டர் என்ன வருது? நீ நினைச்சாலும் நேர்வழி காட்ட முடியாது, சொல்றதுதான் உன் வேலை, நான் நாடியவர்களை நான் தான் நேர்வழி கொண்டு வருவேன். இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை கொண்ட முன்னாடி காட்டி, நீங்கள் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய தவம் செய்தாலும், எவ்வளவுதான் உங்களை அர்ப்பணித்தாலும், எவ்வளவுதான் அல்லாவுக்காக உங்களுடைய வாழ்நாளையே செலவிட்டாலும் சரி, மனிதன் என்ற படியிலிருந்து ஒரு படி மேல நீங்கள் ஆகும். நல்ல மனிதன், கெட்ட மனிதன் என்று பிரிக்க முடியுமே தவிர மனித தன்மைக்கு மேல போக முடியாது, இறை தன்மையை பெற முடியாது என்பதை எல்லாம் இஸ்லாம் வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப இந்த இறை இலக்கணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன ஒரு சூறாவுல, சின்ன ஒரு அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான்? இறைவன்னா யார் என்ற கேள்விக்கு, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாங்கிற கடவுள் என்பவன் ஒரே ஒருத்தன் தான். அல்லாஹு சமத், அல்லாங்கிறவன் எந்த தேவையும் இல்லாதவன்,
லம் எளித அவன் யாரையும் பெறவில்லை, உளம் யூலது யாருக்கும் அவன் பிறக்கவில்லை, உளம் எக்குள்ளகுஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர யாரும் இல்ல, அவனை போல இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அவனை மாதிரி எதுவும் இல்ல, எதை போல அவன் இல்ல. இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டோமையானால் சரியான கடவுளை புரிந்த நன்மக்களாக இருக்க முடியும். கடவுளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் மதத்தை சொல்லி எவனை ஏமாத்த முடியாது, உண்டியலை வச்சு உங்களை ஏமாத்த முடியாது, கோலத்தை வச்சு ஏமாத்த முடியாது, மேஜிக் பண்ணி உங்களை ஏமாத்த முடியாது, மந்திர தந்த வித்தைகளை சொல்லி உங்களை ஏமாத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை நம்பக்கூடிய நேரத்தில் நீங்க ஒழுங்கா நடப்பீங்க. நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான், கண்காணிச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பை கூட நம்ம எடுத்து போட முடியாது. இந்த மாதிரியான ஒரு அச்சமுள்ள மக்களாக நம்ம மாற முடியும். இப்படி நம்பாத காரணத்தினாலதான், கடவுளை கேலி பொருளாக ஆக்கிவிட்ட காரணத்தினாலதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா விதமான தீமைகளையும் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி கடவுளை சரியான முறையில புரிந்து கொண்டு அவனுக்கு அஞ்சி பயந்து ஒழுக்கமுள்ள நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிருதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்